اسم ربك الأعلى الذي خلق فسوى. السلام عليكم ورحمه الله وبركاته. கண்ணியத்திற்குரிய தில்லாங்கல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேருள்ளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில உறுதியான நம்பிக்கை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. நாம் ஒரு கொள்கையை நம்பியிருக்கிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கொள்கையை நாம் நம்பியிருக்கிறோம். இதை நம்பினால்தான் ஒருவர் இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே நுழைய முடியும். இந்த நம்பிக்கையில நாம் உறுதியாக இருக்கிறோமா? எத்தகைய நம்பிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அத்தகைய உறுதியோடுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு, உறுதியான நம்பிக்கை என்ற தலைப்பு தரப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள், அந்த அறிவுரைக்கு பிறகு நான் எந்த காலத்திலும் எவரிடத்திலும் அறிவுரை கேட்கவே கூடாது, அப்படி ஒரு அறிவுரை எனக்கு சொல்லுங்கள். நீங்க சொல்ற அறிவுரை எப்படி இருக்கணும்னு கேட்டா, பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் அடக்கி அவர் நினைச்சது என்னன்னு கேட்டா, ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பயணம் பண்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. நீங்க அந்த அறிவுரைக்கு அப்புறம் யாரிடத்திலையும் எந்த காலத்திலையும் நான் ஒரு அறிவுரை போகக்கூடாது, அப்படி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள் என்று ஒரு தோழர் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நினைச்சது பெரிய மூணு மணி நேர பயணம் எதிர்பார்த்திருப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், குல் ஆமந்து பில்லா சும்மா ஸ்தகீம். நீ ஆமந்து பில்லான்னு சொல்லு, அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லு, பிறகு அதில் உறுதியாக நின்று பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அவர் என்ன கேட்கிறாரு, ஒரு அறிவுரை, அப்படி ஒரு அறிவுரையா இருக்கணும், அல்லாஹ்வை நம்புகிறாரோ அவர் வந்து வேற எந்த விஷயத்துக்கும் யாரிடத்திலையும் போய் எதையும் கேட்க தேவையில்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அல்லாஹ் என்ற அந்த பரம்பொருளை நம்புவதில் நாம உறுதியாக நின்றோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் எல்லா விதமான மார்க் அனுஷ்டானங்களும் பிரதிபலிக்க வேண்டும். அப்படி ஒரு ரிசல்ட்டை ஏற்படுத்தக்கூடியதுதான் உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் கூட திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், இன்னல்லதீன காலூ ரப்பனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ்தான், யார் யார் அல்லாஹ்தான் என்று யார் சொல்கிறார்களோ சொன்னதோடு நிற்காமல் சும்மஸ்தகாமோ பின்னர் அதில் உறுதியாக நிற்கிறார்களோ, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமோ பின்னர் உறுதியாகவும் நிற்கிறார்களோ, தத்தவசர் அழைகிறோம் மலாயிகா, வானவர்கள் அவர்களிடத்தில் வருகிறார்களாம். நம்ம இந்த உலகத்தில் அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் அஞ்சி நடுங்கி பயந்து செத்துக் கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் நம்முடைய ஈமானை பறிகொடுக்கிற அளவுக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆன் என்ன சொல்றான்னு கேட்டா, யார் அல்லாஹ்வை நம்பி பின்னர் உறுதியாக நிற்கிறார்களோ, தத்த நஸ்ஸல் அலைஹிம் மலாயிகா,
மாணவர்கள் அவர்களுக்கு வருகிறார்கள், மலக்குமார்கள் அவர்களிடத்தில் இறங்குகிறார்கள். இறங்கி என்ன செய்யறாங்களா, அல்லா தகாபு நீங்க பயப்படாதீங்க, வலா தகவலும் கவலைப்படாதீர்கள், அபிஷிரோம் ஜன்னத்தில் எத்தி குந்தும் துவாகும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது, அது கிடைத்து விட்டது என்ற நற்செய்தியை இப்போதே பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கண்டோம் என்று மாணவர்கள் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள். அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, நானும் அவுளியாவுக்கும் ஹயாத்தி துன்யா ஒப்பிலாகிறா, நாங்கள் உங்களுக்கு உத்த தோழர்களாக காவலர்களாக இருக்கிறோம், இந்த உலகத்தில் மருமைகளையும் நாங்கள் உங்களுக்கு பகவரமா நிற்போம், மலக்குகளாகிய நாங்கள் உங்களுக்கு பகவரமா நிற்போம், ஒன்றுக்கு போகப்படாது என்று சொல்வார்கள். யாருக்கு சொல்வார்களா, யாரு எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர்களை உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குகள் இப்படி சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், இப்ப உங்க நெஞ்சில கை வைத்து பாருங்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய நெஞ்சில கை வைத்து பாருங்கள், நமக்கு வானவர்கள் இப்படி சொன்னால் என்ன ரிசல்ட் ஏற்படணுமோ அப்படி ஏற்படுதா, நம்ம யாருக்கும் பயப்படாமல் இருக்கிறோமா, கவலைப்படாமல் இருக்கிறோமா, மலக்குகள் நமக்கு பாதுகாவலர்களாக இருந்தால் எப்படி நம்முடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்குமோ அப்படி நம்முடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறதா, இல்லை நிச்சயமாக இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் சொல்றான் நிச்சயமா நடக்கும் சொல்றான், நீங்கள் அல்லாஹுதான் நீங்கள் இறைவன் என்று சொல்லிவிட்டு அதில் உறுதியாக நின்றீர்களையானால் மலக்குகள் வந்து உங்களுக்கு பயம் இல்லை என்று சொல்வார்கள். அப்படின்னா யார் எதை பற்றி பயம் வராது, கவலை இல்லை என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன, எது கவலையப்பட மாட்டோம், நாங்கள் பக்கபலம் என்று சொல்வார்கள், எவனுடைய பக்கபலத்தையும் தேடி அடைய மாட்டோம். இப்படியான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வெளியே இந்த மாதிரி ஆனால் என்ன அர்த்தம், அப்ப அல்லாஹ் தான் நீங்கள் இறைவன் என்று சொல்றோம் அதுல உறுதி பத்தல, எந்த மாதிரி சொல்ல வேண்டுமோ அந்த மாதிரி சொல்லவில்லை, எவ்வளவு ஆழமாக அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டுமோ அந்த மாதிரி பதியவில்லை என்று இந்த வசனத்தை வாசித்து பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளையும் நம்மை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கிறோம், ஒன்னும் பத்தல, எப்படி நம்பணுமோ அப்படி நம்பல, இதை வழங்கிக் கொள்ள முடிகிறது. உறுதியாக இருக்கிறது என்ன, சாதாரண இந்த இந்த போடியம் இது உறுதியாக இருக்கிறது எப்படி சொல்லுவோம், இந்த மேல போடுற தட்டு மட்டும் உறுதியா இருக்குங்க, நாலு காலு வீக்கா இருக்கு, ஒரு தட்டு தட்டா உடஞ்சிருது உறுதிமா சொல்ல மாட்டோம், காலனால உறுதியா இருக்குது, மேல போட்டு காட்டு போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு குத்து குத்து உள்ள போயிடும், இது உறுதின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். உறுதினா என்ன, அதுல அரைஞ்சிருக்கிற ஆணி வரைக்கும் கரெக்டா அறையப்பட்டிருக்கணும், அதுல போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் சரியான முறையில் இருக்க வேண்டும், தாங்கி நிற்கிற கால்கள் வருவாங்களாக இருக்க வேண்டும், கரையான அரிசி ஒரு அளவு இருந்துடக்கூடாது, உளுத்து போற மாதிரி இருந்துடக்கூடாது, உடம்பு போற மாதிரி இருந்துடக்கூடாது, ஒவ்வொரு சின்ன சின்ன அறிவுகளுக்கும் ஆடி அசையக்கூடியதாக இருந்துடக்கூடாது. அப்படி எல்லாம் இருந்தாத்தான் இது ஒரு உறுதியான ஒரு போடியம் அப்படின்னு சொல்லுவோம், போட்டுக்கிற சட்டையை உறுதியாக சொல்லுவோம், இந்த உறுதியா இருக்கணும், இந்த பக்கம் போட்டுக்கணும் உறுதியா இருக்கணும், இதில் ஏற்றப்பட்டிருக்கிற சாயமும் உறுதியாக இருக்கணும், செய்திருக்கிற நெசவும் சரியான முறையில் செய்யப்பட்டிருக்க வேண்டும், அதில் உள்ள ஒவ்வொரு தையலுக்கு பயன்படுத்தின நூலும் உறுதியாக இருக்க வேண்டும், சட்ட துணி சூப்பரான துணி, அந்த மாதிரி ஒரு துணி இல்லை, ஒரு ஆள் கட்டிக்கிட்டு தூக்கில தொங்கலாம், அந்த மாதிரி துணியில சட்டையை தச்சு நூல் வந்து அஞ்சு போட்டு தச்சுங்க இப்படிதான் செஞ்சுக்கிறோம். அப்ப இது உறுதியா, அப்ப உறுதினா என்ன அர்த்தம், எந்த வகையில எங்கிட்டு பார்த்தாலும் அதுல ஆட்டம் வரக்கூடாது, எங்கிட்டு பார்த்தாலும் அதுல வந்து நடுக்கம் வரக்கூடாது, பிஞ்சு போயிடக்கூடாது, கிழிஞ்சு போயிடக்கூடாது, உடஞ்சு போயிடக்கூடாது, எதிர்பார்க்கணுமா இல்லையா, பொருட்கள்ல இது உறுதி என்று சொன்னா நம்பிக்கையில எது உறுதி, இதெல்லாம் பொருளுடைய உறுதி, நம்பிக்கையில எது உறுதி, இந்த நம்பிய உறுதியான நம்பிக்கை என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் அதற்குள் அடங்கியிருக்கிறது, ஒவ்வொரு அர்த்தத்தையும் நம்ம உள்வாங்கிக் கொண்டு அது ஆழமாக நம்ம உள்ளத்தில் ஏற்றிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ஏற்கனவே அல்ல சொல்லி காட்டார், மசலு கரிமத்தின் தையுபத்தின் சகரத்தின் தையுபா அசுபா சாபித்தும் சமா, நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா, நல்ல மரங்கள் அதனுடைய வேர்கள்
பூமிக்கு அடியில் ஆழம் பதிந்திருக்கின்றன, அதனுடைய கிளைகளோ விண்முட்டுகிற அளவுக்கு பறந்திருக்கின்றன. தூத்தி உக்கலகா புல்லகையினின், அது எல்லா நேரமும் அதனுடைய கனிவர்க்கங்களை அதிலிருந்து மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பலாபரங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இதுதான் நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்று அல்ல ஒரு மரத்தை உதாரணம் காட்டும். நம்ம கொள்கைய மனசுல நம்புறத அல்ல இருக்கொண்டு வளர்க்கலாம். நீங்க ஒரு மரத்தை ஊன்றீங்க, அது முருங்க மரமாக இருந்துடக்கூடாது. ஏன், ஒரு காலத்துக்கு அது நிற்காது. ஒரே மரம் மாதிரி இருக்கக்கூடாது, அது விழுந்துடும். அல்லது நெல்களை போல கதிர செடி கொடிகளை போல ஆழ பதியாமல் அப்படி மேலோட்டமாக ஒரு கால அளவுக்கோ ஒன்றரை கால அளவுக்கோ பதிஞ்சு நாளே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கிறது, ஒரு ஆழ மரம் தான் இன்னைக்கு வேர் உறுதிக்கு சொல்வார்கள். அது என்ன பண்ணது, தன்னுடைய வேர்களை கீழையும் பக்கவாட்டிலையும் பரவலாக செலுத்தி எந்த மழைக்கு நிற்கும் எந்த காற்றுக்கு நிற்கும் அந்த மாதிரி சொல்கிறார்கள். ஆழமரத்தை தாண்டி நிற்கக்கூடியதாக இன்றைக்கு தென்னை மரங்களையும் பனமரங்களையும் சொல்கிறார்கள். சுனாமியில கூட இல்லாதுன்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி ஆழமாக வேர்களை பதித்திருக்கக்கூடியதான் உறுதியானது என்று சொல்லுவோம். புயலுக்கு விடக்கூடாது, காற்றுக்கும் விடக்கூடாது, பெரிய மழை பெஞ்சாலும் விடக்கூடாது, பெரிய அளவுக்கு கடுமையான வெயில் காலத்திலே நின்றுக்கூடாது, அது காஞ்சி கருகி கீழே சாஞ்சிடக்கூடாது, சுனாமியையும் தாக்கு பிடிக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு உறுதியான மரம் என்று நம்ம சொல்லுவோம். அப்ப நம்பிக்கை உறுதியானது என்று சொன்னால் அது எப்படி இருக்கணும், என்ன நம்பிக்கை எடுத்துக்கொள்ள, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம். இதை சொல்லிதான் இந்த இஸ்லாத்தை நீங்க நுழைஞ்சீங்க. நாங்கள் இருந்தோம், ஒருத்தர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வரதா இருந்தா கூட இதை சொல்லிட்டு தான் இந்த உறுதிமொழி கொடுத்த என்ன செய்யணும், பணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இதை நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வரலாம். அப்படி வந்துவிட்டால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்ன பிறகு எந்த ஒரு வணக்கத்தையாவது எவனுக்காவது அவன் கொடுத்துட்டான்னு சொன்ன உறுதியா உள்ளது அர்த்தம். பாதி வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்யலாம், மீதி வணக்கத்தை யாருக்கும் செய்யலாம். இவனுக்கு என்ன என்ன இல்ல, ஆழமா பதியல, அவன் எதை சொன்னானோ அதுல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எதை சொன்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா, யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன பண்றா, ஒவ்வொரு வணக்கங்களை சில வணக்க வழிபாடுகளை மனுஷனுக்கு செய்யறான், செத்து போனவர்களுக்கு செய்யறான், சூரிய சந்திரன்களுக்கு செய்யறான், இப்படி சில தலைவர்களுக்கு செய்கிறான், கற்களுக்கு செய்கிறான், மரங்களுக்கு செய்கிறான், இப்படி பலவிதமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். இல்லையா, நிறைய இருக்கிற உறுதியான நம்பிக்கை. ஒவ்வொரு கோணத்திலேயே நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவது கோணம் என்ன, வணக்கங்கள் யாரும் அல்லாஹ்வுக்கு என்று சொன்னீர்களே, அதுல நீங்கள் உறுதியானவர்களாக இருந்தால் சின்ன ஒரு அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பமான வணக்கம் அதுக்கு சின்ன நன்மைதான் கிடைக்கும். அந்த வணக்கத்தை கூட அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த இந்த நிலையில் எவன் இருக்கிறானோ அவன் இந்த வகையில் உறுதியாக இருக்கிறான் என்று அர்த்தம். இருக்கிறீங்களா, பக்கத்தில் எனக்கு தஞ்சை ஜில்லாவில் தர்காக்கள் தமிழகத்திலேயே எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவுக்கு உங்க மாவட்டம் என்று சொன்னால் நான் பிரிக்கப்படாத தஞ்சையை சொல்கிறேன். தஞ்சை நாகை திருவாரூர் என்று இருக்கிற இந்த மாவட்டங்கள் எதற்கு அதிக ஏராளமான தர்காக்கள் நிறைத்திருக்கின்றன, நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் நம்மளும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதில் நாம உறுதியாக நிற்கல. சில வணக்கங்களை சில பெரியார்கள் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அதில் எழுப்பப்பட்ட ஆலயங்கள் தான். இப்ப இதுக்கு எப்படி வணக்கம் கொண்டாடுவாரு, எப்படி உங்களுக்கு நச்சு சொல்வாரு, எப்படி நீங்க அல்லாவுக்கு பயப்படுங்க, வேற யாருக்கும் பயப்படாமல் எப்படி நீங்க வாழ முடியும், சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த தர்காக்கள் என்ற பெயரால் ஒரு மனுஷனை கொண்டு புதைக்கிறீங்க, புதைக்கப்பட்ட இடத்துல நின்று கொண்டு அவங்க யாரே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் தரணும்னு கேட்கணும், அல்ல இதை வாங்கி தரணும்னு கேட்கணும், குழந்தையே கேட்கணும், நோய் நிற்க வேண்டும் என்று கேட்கிறோம், பாஸ்போர்ட்டை கொடுத்து விசா வரணும்னு கேட்கிறோம், கடன் தீரணும்னு கேட்கிறோம், லாட்டரி சீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பரிசு கொடுக்கணும்னு கேட்கறவன் இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் எப்படி கேட்கிறான்,
எங்கே இருந்து அழைத்தாலும் எவன் கேட்பானோ. வணக்கத்திற்குள் அல்லாஹ்வுடைய யார் மேல் சொன்னியப்பா, அவன் யாரு? நீ இருந்த வகையில் அமர்ந்து கொண்டு அழைத்தாலும் அவன் கேட்குவான். அவனுக்கு முடியாத ஒண்ணுமே இல்லை, எதையும் அவன் தான் தன்னுடைய கைவசத்திலே மாற்றம் வைத்திருக்கிறான். இப்படி நம்பக்கூடிய ரப்புல் ஆலமீனை விட்டு விட்டு நீங்க என்ன பண்றீங்க? அவங்களையாவே எனக்கு இருந்தாங்க அதுக்காக கேட்கறீங்க. அப்ப இந்த கேட்கறது துவாரம் இல்லையாது கேட்கறீங்கல்ல. வணக்கத்திற்குரியவன் அல்லாத தோழ யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே, அந்த வணக்கத்தில் தோழ மட்டும்தான் வணக்கமா? நோம்பு மட்டும்தான் வணக்கமா? ரகத்தை மட்டும்தான் வணக்கமா? தஸ்மீர் விக்கிரகள் மட்டும்தான் வணக்கமா? செய்யற துவா வணக்கம் இல்லையா? துவாவை கேட்கறீங்க, அவ்வளோ போய் நீங்க கேட்கறீங்களே, அது என்னது துவா? இப்ப கேட்கிறவங்க துவா வைக்கிற கூடாது. நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கலாம், நீங்க என்னிடத்தில் ஏதாவது கேட்கலாம், அதோட துவா கிடையாது. ஒரு 100 ரூபாய் இருக்குமா கேட்கறேன், இது துவாவா? துவா இல்ல. ஒரு 50 ரூபாய் இருக்குமா, இது துவா இல்ல. டாக்டர் ஐந்து வரைக்கும் ஊசி போடுங்க, இது துவா கிடையாது. ஊசி போட்டுவிட்டு 100 ரூபாய் கூட டாக்டர் கேட்கிறான் நம்மள்கிட்ட, அது துவா கிடையாது. கேட்கிறவங்க துவா கிடையாது. கடவுள் நிலையிலே நிறுத்தி கேட்கிறீர்களேயானால் அதுக்கு பேர் துவா. பிறந்த அவங்களுக்கு துவாவுக்கும் கேட்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியாம நம்ம என்ன பண்றாங்க? டாக்டர் போய் கேட்க மாட்டோமோ? தலை வலிச்சா டாக்டர் போய் ஊசி போட மாட்டோமோ? வயிற்று வலிச்சா டாக்டர் போக மாட்டோமோ? ஒரு பணக்காரன் போய் கடன் வாங்க மாட்டோமோ? மலை கடைக்காரன் போய் முளா வைக்க மாட்டோமோ? இப்படி எல்லாம் கேட்டீங்க கேட்டா ஏன் நாவரன் கேட்கக்கூடாது? என்ன பண்றான்னு கேட்டா, இந்த கடைகள்ல போய் கேட்கறது, பணக்காரன் கேட்கறது, டாக்டர் கேட்கறது, வக்கீல்கிட்ட போய் வழக்குக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறது, ஜட்ஜு போய் தீர்ப்பு கேட்கறது, போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டு கேட்கறது, இதெல்லாம் செய்யும் போது அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. சிலாங்க கேட்டுதாது அவங்க டாக்டருக்கு மேல மட்டமா, போலீஸுக்கு மேல மட்டமா, நீதிபதிக்கு மேல மட்டமா, ஒரு பணக்காரனுக்கு மேல மேல மட்டமா? இப்படி நினைத்துக் கொண்டு இவர்கள் அங்கவே என்ன செய்யறாங்க? நான் ஒரு ஆண்டவரே பிள்ளை கொடுங்க, என்ன ஏற்பாடு நீங்க விலகி கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்றால் துவா என்றால் என்ன? ஒரு மனுஷன் தொகை கேட்கிறது என்றால் என்ன? துவா என்று சொன்னால் கடவுள் நிலையிலே வைத்து கேட்பது. கடவுள் நிலையில வைத்து கேட்பது என்ன அர்த்தம்? மனுஷன் தொகை கேட்கறீங்க, டாக்டர் இருக்காரு உங்க ஊர்ல, ஒரு 100 பேருக்கு வயிற்று வலி காலால வந்துருச்சு பிச்சுக்கிட்டு போகுது, 100 பேர் போய் டாக்டர் போய் நின்றுகிட்டு டாக்டர் பேர் 100 பேர் ஒன்னா கத்துறீங்க, 100 பேர் ஒன்னா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, 100 பேர் ஒன்னா உடனே சிகிச்சை பண்ணுவேங்கிறீங்க. இந்த 100 பேர் இனி இவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். கேட்க மாட்டார்னு உங்களுக்கும் தெரியும். அதனால என்ன பண்றீங்க? 100 பேர் உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு குடிச்சாலும் ஒவ்வொருத்தரா கூப்பிட கூப்பிட போறீங்க, வெளியே உட்கார்ந்துட்டு கத்துறது இல்லை. அதே மாதிரி வந்து வைத்து வலிக்குது, எல்லாரும் வைத்து வலிக்குது. அவ தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துட்டு டாக்டர் கத்துவா கத்துவான், எல்லாருக்கும் வைத்தால போடுங்க. நான் என் வீட்டில் உட்கார்ந்து டாக்டர் கூப்பிடுறேன், நீங்க உங்க வீட்டில் உட்கார்ந்து டாக்டர் கூப்பிடுறீங்க, நியூஸ் சொல்லுவோம். நம்ம யாருமே அப்படி கூப்பிடுறது கிடையாது. என்ன செய்வோம்? நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், இந்த டாக்டர் ஒரு மனுஷன், இந்த மனுஷனுக்கு கேட்கறதாய் வந்து நம்ம கிட்டத்துல போகல அவனுடைய விளங்கி அதுக்கு ஏற்றவாறு ஒரு பணக்காரங்க போய் ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்கணும், அல்லது தர்மம் கேட்கணும், எப்படி கேட்போம்? கடவுள் நினைச்சப்ப கேட்போம். இவன் ஒரு மனுஷன், ஏதோ காசு விஷயத்துல இவன் கூட இருக்குது, அதனால நம்ம போய் அவன் கேட்கிறோம். ஆனால் இவன் மட்டும் வயல்ல வேலை செய்யறது கொடுக்க முடியாது, இவன் நம்ம கேட்பான். அவன் நம்மகிட்ட கேட்பான், நம்ம அவன் கேட்கும் தவிர இவன் ஒண்ணு கடவுள் கிடையாது அப்படின்னு விளங்கி வைத்துக் கொண்டுதான் பசங்க போய் கேட்போம். அல்லாட்ட எப்படி கேட்போம்? அல்லாட்ட கேட்கணும் இல்லைங்க, அல்லாட்ட எப்படி கேட்போம்? நம்ம அத்தனை பேருக்கு வைத்தோழி எல்லாம் பள்ளியார் சொல்வதை கேட்போமா? அப்படி கேட்க மாட்டோம். அல்ல பொறையாத கியூல நிப்பாட்டி வச்சு என் முதல்ல நீ அல்லாட்ட கேளு, 5 10க்கு நீங்க கேளு, 5 11க்கு நீங்க கேளு,
அஞ்சு பாயிரத்துக்கு நீங்கள் அஞ்சு பாயிரத்துக்கு நீங்கள் இப்படி பூனை நிப்பதுன்னு அதை எடுக்கப்போமா? நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் எப்படி முறையிடுவோம்? ஒரே நேரத்தில் முறையிடுவோம். எவ்வளவு தொலைவு இருந்தாலும் முறையிடுவோம். எவ்வளவு சட்டம் போட்டு வேணாலும் முறையிடுவோம். எவ்வளவு சட்டம் இல்லாமல் வேணுமானாலும் முறையிடுவோம். இதுதான் நம்ம வேலை செய்ய மாட்டோம். மெனக்கட்டு போய் ஒரு நேரத்தை ஒதுக்கி போட்டு கேட்க மாட்டோம். அதே மாதிரி அல்லாஹ் குணப்படுத்துவான எப்படி நினைக்கிறோம்? நம்ம அத்தனை பேரும் ஒரு நேரத்தில் அத்தனை கோரிக்கைகளோடு 600 கோடி மக்களும் 600 கோடி தனித்தனி கோரிக்கைகளோடு ஒரு செகண்ட்ல அல்லாஹை அழைத்தார்களே ஆனால் அந்த அல்லாஹ் 600 கோடி பேருடைய கோரிக்கைகளையும் பிரித்து 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 வழங்கி அந்த கோரிக்கையை பரிசல் பண்ணுவார். இப்படி நம்புறோம்ல? இது இது மாதிரி நம்பிக்கையிட்டால் துவா. இப்ப நான் கேட்கிறேன், நாகூர் ஆண்டவர் ஏன் கூப்பிடுங்கள தப்பு கூப்பிடுங்க? இப்ப நான் கேட்கிறேன், நாகூர் ஆண்டவர் ஏன் கூப்பிடுங்கள தப்பு கூப்பிடுங்க? டாக்டர் மாதிரி வச்சவரை கூப்பிடுங்களா? அல்லாஹ் மாதிரி வச்சு கூப்பிடுங்களா? இங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு, அத்தனை பேரும் சேர்ந்துட்டு ராகுல் ஆண்டவர் கூப்பிடுங்க. கந்தூரி அன்னைக்கு வந்து 10,000 பேர் 20,000 பேர் சேர்ந்துட்டு 50 பேர் ஒரு நேரத்தில் கேட்கறாங்க. அப்ப அவ்வளவு பேர் ஒரு நேரத்தில் அவன் கோரிக்கை கேட்பா, அதெல்லாம் அவர் காதல விழுந்து அதுக்காக பைசலா பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களே? இது மனிதன் நிலையில் வைத்து கேட்கிற கோரிக்கையா? கடவுள் நிலையில வைத்து கேட்கிற பிரார்த்தனையா? அப்ப கடவுள் நிலையில வைத்து கேட்கறீங்க. அப்ப கடவுள் நிலையில வைத்து ஒரு ரெண்டு கேட்பீர்களேயானால் அதுக்கு பேர் துவா. துவா என்பது யாருக்கு செய்யணும்? அத்வா துவா இபாதா. துவா என்பதுதான் வணக்கம். வணக்கத்திலே பெரிய வணக்கம் எது? துவா தான். ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக ஒப்புக்கொள்ற இடம் துவா. தன்னை படைத்தவருடைய ஆற்றலையும் வல்லமையும் முழுமையாக பறைசாற்றுகிற இடம் துவா. நீ தான் தர்ற, நான் வாங்குறவன், நீ தலைவன், வேண்டும் கேட்பேன், யாரும் நான் உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கிறார் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துறான. அதுதான் இபாதத்திலே சிறந்த இபாதத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப நம்ம அல்லாஹ் வைத்தவுடைய வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று பாலபாலத்திலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வணக்கத்தை கொண்டு போய் செத்து போன ஆளையோ உசுரோட உள்ள ஆளையோ கூப்பிடுகிறோம். அவற்றை போய் கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? நாகூர்ல உட்கார்ந்துகிட்டு கொஞ்சம் பேர் கேட்கலாம், பொறையாறுல உட்கார்ந்துகிட்டு அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் கேட்கலாம், கொஞ்சம் பேர் மதுரையில் உட்கார்ந்துகிட்டு நான் சாவுளை மீது பக்தர் சில பேர் இருந்துகிட்டு அவர்களுக்கும் கேட்கலாம். ஒரு நேரத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பலரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவையும் அவர் கேட்பாரு, அவரோ ஒரு காதல விழுவோம், அவளவுக்கு ஒரு கனவு தூப்பாரு. இது எங்க ஒண்ணு வச்சுக்கிறீங்க? இந்த மனிதனை செத்து போன ஒரு மனிதனை எந்த இடத்துல ஒன்று நிப்பாட்டுகிறீர்கள்? இதான் உறுதியான நம்பிக்கையா? அல்லாஹ் யாரு என்று உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்தால் இப்படி ஒரு சிந்தனை உனக்கு வருமா? மனுஷன் கூட போதுமாக்கி இல்லைங்க, இப்படி போனவன் அல்ல அப்படிதான் ஆக்குவான், இழிவாக்குவான். அதை என்னை விட்டு நீ போனவாரு, நான் என்ன செய்ய தெரியுமா? அவளையான் போக வைக்கல. அப்புறம் என்ன செய்வேன்? அவளியாவை தாண்டி இந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டு இருப்பான பிராட் பகுதி, அவங்க பண்ணி விடுவேன், கொலை மணி உங்களை பண்ண விடுவேன். இந்த மாதிரி ஓடி பார்க்கறேன், தண்ணி கொடுக்குறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்றவனெல்லாம் ஆளுவே காய் பண்ணி விடுவாங்க. ஏன் ஒண்ணு நடக்கலன்னு சண்டை பண்ணியிருந்தீங்க? ஆஹா, இவன் வில்லங்கோ, இவனை விட்டா நெஞ்சுவான், வெளியே நம்ம பேரை டேமேஜ் ஆக்கிடுவான் சொல்லி ஆளை வச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை சாமியார் ஆசி வழங்கினவங்கெல்லாம் உள்ள கம்பி அணிட்டு இருக்கான். எவ்வளவு ஆசி வழங்குறாங்க, அவெல்லாம் உள்ள கம்பி அணிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. மனிதனுக்கு எந்த விதமான இந்த மாதிரி ஆட்களையும் சக்தியும் கொடுக்கல. நீங்க என்ன பண்றீங்க? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை என்று நம்பிக்கொண்ட நீங்கள் ஒரு மனுஷன் அவனை இழுத்து போடுற சாத்து சாத்தினா கூட அவனால் எழுத்தவனு செய்ய முடியாது. அவன் சக்தியை நமக்கு எதிராக ஏறி விட முடியாது. வேணும்னா அவன் எனக்கு எதாவது ஏறி விட்டு தொண்டை பிடிக்க வைக்க நம்ம பார்ப்போம், செய்ய முடியுமா? அப்ப இந்த மாதிரி பிராடு பேர்வெளிக்கு பின்னாடி நீங்க போனீங்க என்று சொன்னா அவங்கிட்ட போய் ஓதி கொடுக்கறான்னு பெரிய அரண்மனை மாதிரி பல ஏறி இதை போகலாம். உசுரோட வச்சு அவனை கோயில் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஊரை ஏமாத்தி மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான்,
அதுக்கு நீங்க பரியாய் கொண்டிருக்கிறீர்கள், ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? ஏன் பலியானீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒரு முஸ்லீம் எப்படி இந்த நம்பிக்கைக்கு பலியாகுவான்? என்னை படைச்ச ரப்புக்கு மேல எவனும் எதுவும் செய்ய இயலாது அப்படி நம்பணுமா இல்லையா? அந்த வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு இது மாதிரியான என்று உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கொண்டிருந்தான். அதையே தடுத்திருக்கிற நான் இது எப்படி அனுமதிப்பேங்கிறாங்க. அதை முதல்ல தடுத்தால் யாரு? மனுஷ கணவன் காலில் மனைவி விழ வேண்டும் என்கிற சட்டத்தை உடச்சி எரிஞ்சால் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புருஷனை மட்டும் அணங்கிட்டா அது வாயை திறந்து மழை பெய்யும் சொன்னான்னு வைங்க, உடனே பெய்ஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாக்கி அவரை கடவுளாக்கக்கூடிய சித்தாந்தம் உலகம் முழுசு இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடைக்கிறாங்க. உலகம் எல்லாம் சேர்ந்து இந்த அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டிருந்த நேரத்தில் இதை உடைச்சிருக்கிற என்னிடத்தில் வந்து இப்படி கேப்பியான்னு கேட்கிறாங்க. பயந்து வணங்குதா? லவ் குந்து ஆமுர் அகதன் அல் எஸ்துதலி அகதின் அமர்த்துல் மர் அட்டான் தத்துதலி ரவுதிகா. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜ்தா செய்வதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி சஜ்தா செய்வதை விழுந்து வணங்குவதை நான் அனுமதித்து இருப்பேனே. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் கும்பிட முடியாது, காலில் முடியாது, அது கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திவிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்துல் காதர் என்றும் பாத்திமா என்றும் பெயர் வைத்திருக்கிற நீங்கள் சமாதியில் போய் நெத்தியை வைக்கிறீர்கள். கண்ட கண்ட கரிசனைகளுக்கு முன்னர் உங்கள் நெத்தியை கொண்டு வைக்கிறீர்கள். இது வணக்கமா இல்லையா? இந்த வணக்கத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஆழமான நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறீர்களா இல்லையா? இதை செய்கிறீர்கள். அதே மாதிரி விக்ரு என்பது வணக்கம். விக்ரம் ஒரு குறிப்பிட்ட சொற்றொடரை, சொல்லை, ஒரு வாக்கியத்தை திரும்ப திரும்ப உருப்போடுவதை விக்ரு என்று சொல்கிறோம். என்று சொல்கிறோம். இந்த விக்ரை கூட என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த பகுதியில் வாழக்கூடிய இந்த மூன்று மாவட்டங்களை பார்த்தீர்களேயானால் ஒரு குரூப் கிளம்பி இருக்கிறான். அவன் யா முகமது சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கம் போனீர்களேயானால், காயல்பட்டினம் போன்ற ஊருக்கு போனீர்களேயானால் என்ன செய்யறான்? இருட்டு உட்காந்துருவான். அதுக்கு பேர இருட்டு நிக்கிறது. இருட்டு உட்கார்ந்து கொண்டு அந்த சுத்தி ரவுண்ட உட்கார்ந்து கொள்வார்கள். நடுவுல கொஞ்சம் மாவு இருக்க, அரிசி மாவு, அந்த மாவை நடுவுல பரப்பி வைத்து விடுவார்கள். லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆஃப் பண்ண உடனே செய்வான், இருட்டில் உட்கார்ந்து விட்டு யாமுகைத்தீன். இந்த மாவட்டங்கள்ல யாமுகமது, அந்த மாவட்டங்கள்ல யாமுகைத்தீன். எத்தனை பேர்ல? 1000 பேர். இப்படி செய்யணும்னு யார் சொன்னா? இந்த அஜத்துவார்கள் தான். மூணு கிட்டாபு சொல்லி தந்துருக்காங்கல்ல, அந்த மூணு கிட்டாப்புல ஓதப்படக்கூடிய அந்த கிதாபுல இன்றைக்கே இறந்து போன ஒரு மனிதனை கூப்பிட்டு இந்த பாட்டை எழுதிக்கிறாங்க. எப்படி? ரமையுனாபிசுமி அல்பம்பி ஹல்வத்திகி அசுமந்தி ஹிம்மத்திகி சருமல்லி அகுவத்திகி அஜப்து முஸ்லியாம் மின்னதில் தாவத்திகி சொல் எதுவையா அப்துல் காதிர் முஹிதீனி. யார் ஒருத்தர் அப்துல் காதிர் அவர் சொன்னாராம், யார் ஒருத்தர் என்னுடைய பெயரை தனிமையில் இருந்து கொண்டு உறுதியான நம்பிக்கையோடு 1000 தடவை கூப்பிடுகிறானோ உடனே அங்கே நான் வருவேன், பதில் தருவேன். அஜப்து முஸ்லியன் லேட்டிலாவா உடனே முஸ்லியன் இம்மீடியட்டா வந்து இருக்கும். அஜப்து முஸ்லியன் உடனடியாக நான் வந்து அதுக்கு பதில் தருவேன். அப்துல் காதிர் முஹிதீனி, அப்துல் காதிர் முஹிதீனே என்று கூப்பிடுங்கள். அவர் சொன்னார், அவரால் சொல்ல முடியாது. தன்னை இறைத்தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ அவன் இறை நேசனாக இருக்க முடியாது, அவன் பிறவனுடைய அண்ணன் தம்பியாகத்தான் இருக்க முடியும். அப்ப என்னை 1000 முறை கூப்பிடுங்க அவர் சொல்லி இருக்க மாட்டார் அப்படின்னு நம்புறோம். உண்மைக்குமே சொன்னார் நீங்க நம்புறீங்களா? அப்ப ஒரு சிறுவனாத்தான் இருப்பார். அல்லாவோட இடத்துக்கு போட்டி போட்டு யாரா இருப்பாரு? அப்ப என்ன போய் 1000 கூப்பிடுங்கன்னு சொல்றாரு,
சிம்மலா எழுதி வைத்துக் கொண்டு கூப்பிடுறீங்களே, இந்த விக்கிரி என்ற ஒரு விபாதத்தை எப்படி உங்களுக்கு செய்ய மனசு வந்தது? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை, நீங்களே இந்த வணக்கத்தை விக்கிரி என்று உறுப்போடு உறுப்போடு என்று சொல்லலாம், இந்த உறுப்போடு வணக்கத்தை யா முகமது என்று நபிகள் நாயகத்துக்கு செய்கிறீர்கள். நபிகள் நாயகத்தை பின்பற்றணும், முஸ்லிமுக்கு மேலா நேசிக்கணும், அவங்களுக்கு நிகர உலகத்தை யாரையும் விரும்பக்கூடாது, அது தனி விஷயம், அது விவாதித்து பண்ணலாமா அவங்கள? அதுக்காக நபிகள் நாயகத்தை வணங்க முடியுமா? நபிகள் நாயகத்தை சைதா செய்ய தாட்டுப்பட்டாங்களே, அப்ப சைதா செய்யக்கூடாது என்பது எப்படி தப்பு? விக்கிரி செய்வதும் தப்பு. சரிங்களா? இந்த பகுதியில் பரவி கொண்டிருக்கிற யா முகமது விக்கிரி, யா முகமது இருத்து விக்கிரி பரவி கொண்டு வருகிறது, அது என்ன காரணம்? அல்லாஹ்தான் நீங்கள் இறைவன் என்று சொன்னீர்கள், அதுல நீங்கள் உறுதியாக நிற்கவில்லை, உறுதி இல்லாமல் அறிவுரை நம்பிக்கையோடு சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் கிட்ட அவங்களை இழுத்துக் கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பி கொள்ள வேண்டிய மேட்டர் என்ன என்றால், வணக்கத்திற்கு சொந்தக்காரன் எந்த வழக்கமா துவாவாகட்டும் திக்ராவட்டும் சைதாவாகட்டும் ருக்குவாகட்டும் குனித நோன்பாகட்டும் எல்லாம் அல்லாவுக்கு தான். இப்ப நாகூருக்கு போனீங்கன்னா விற்பான் தரகாவில் 16 செய்யுதுகள் சேர்ந்தைன்னு ஒரு புஸ்தகம், அதை படிச்சுட்டு வந்து 16 நோம்பு. என்ன 16 நோம்பு? 16 செய்யுதுகளுக்கு 16 நோம்பு. 16 செய்யுத எந்த கேக்கு? எந்த 16 நோம்பு? எந்த 16 செய்யுது? அதெல்லாம் ரிக்கார்டு கிடையாது. அவன் யாரு? அது என்ன செய்யுது பட்ட யாரு கொடுத்தா? இந்த வருஷம் வாழ்ந்தா, எப்ப மூத்தா போனா? அது ஒண்ணும் கிடையாது. 16 செய்யுது, 16 செய்யுதுக்கு ஒவ்வொரு மாசமும் 16 அன்னைக்கு நோம்பு வைக்கணுமா? ஒவ்வொரு மாசமும் பிறகு 16 என்ன செய்வார்களா? நோம்பு வைப்பாங்களா? அதுல நோம்பு நோம்பு வைக்கிறது நிறைய சடங்குகள்லாம் செஞ்சாங்க. நோம்பு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 5 பைசா சக்கரை வாங்கி நோம்பு, 5 பைசா சக்கரை கொடுப்பா எழுதிக்கிறாங்க. 5 பைசா சக்கரை எந்த வாங்கி என்ன செய்யுங்க? நோம்பு இருக்கா எழுதிக்கிறாங்க. இதை கேட்டுப்பட்டு நூஸ்தரமா என்ன பண்றாங்க? அந்த நோம்புங்கிறது அல்லாவுக்கு செய்யற வணக்கம். இன்னும் சொல்ல போனால் இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு தான் நோம்பே கடமையாக்கப்பட்டு சில அல்லக்கும் தத்தக்கும். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இபாதத்தை யாருக்கு செய்றீங்க? ஒரு மனுஷனுக்கு, 16 மனுஷனுக்கு செய்றீங்க. என்ன, எங்க நீங்க இருக்கிறீங்க இஸ்லாம? இதெல்லாம் செஞ்சுட்டு உங்கள்ட்ட உறுதியான நம்பிக்கை இருக்குன்னு ஏத்துக்கணுமானா? அப்ப இது உறுதியான நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு ஏற்படுற முசீபத்து துன்பங்கள் எல்லாம். அப்ப முதலில் விளங்க வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு சொந்தக்காரன், இதுல உறுதியாயிருங்க. இது ஒரு வகை. அடுத்து என்ன? அனைத்து சக்தியும் அனைத்து ஆற்றலும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் அல்லாஹ்வுக்கு தான். இப்படி நீங்க நம்புறீங்களா? அல்லாஹ்வை நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க அல்லாஹ்வை? ஏதோ உங்களை மாதிரி ஒரு மனிதன், கொஞ்சம் சக்தி கூட உள்ள ஒரு மனுஷன், ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கிற மரியாதை அளவுக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க. அல்லாஹ்வுக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? அல்லாஹ்வுக்கு நீங்க கொடுத்திருக்கிற மகன் மகிமை என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, அவனை அவனுக்குரிய இடத்தில் வைத்து நீங்க நம்பவில்லை. ஏதோ பலவீனமான ஒருவனை போலத்தான் உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு துன்பம் வந்துச்சுன்னு மனுஷனுக்கு இந்த உலகத்தில். அப்படி என்ன நினைக்கிறேன்? இந்த கஷ்டம் எனக்கு தந்தது யார் நினைக்கிறோமா இல்லையா? நோயோ வறுமையோ அல்லது உயிரிழப்புகளோ இன்ன பிற துன்பங்களோ உங்களுக்கு ஏற்படுகிறது. அது எப்படி நீங்க ஒரு முஸ்லீம் நம்பணும்? என்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனை மீறி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. எனக்கு நல்லது வந்தால் அவன் தான் செய்யறான், கெட்டது வந்தால் அவன் தான் செய்யறான், எனக்கு பிள்ளைய தந்தால் அவன் தான் செய்யறான், தந்ததை எடுத்துக்கொண்டாலும் அவன் தான் செய்யறான். எல்லா இலாக்காக்களுமே அவன் ஒருத்தன் கையில தான் இருக்கிறது. இப்படி நீங்க நம்புனா தனக்கு உறுதியை நம்புறீங்கன்னு அர்த்தம். இப்படி நம்பல என்று சொன்னா, நல்லா இருக்கிறான், நல்லா சரிதான், அவரும் செய்வார் இவரும் செய்வாரு அப்படின்னு துவா சொல்லல, நம்புறதுக்கு வர்ற போய் துவா செஞ்ச எல்லாருக்கும் வணக்கம். அல்லாவை பற்றி நீங்க எப்படி நம்புகிறீர்களோ அதே மாதிரி மனிதர்களை பற்றி சில நேரங்களில் நம்புகிறீர்களா இல்லையா? நம்புறீங்க. அப்ப நோய் வந்தால் நோய் தீர்ப்பதற்காக வேண்டி சஞ்சய் அப்பத்தை போறீங்க, நோய் தீர்ப்பதற்காக வேண்டி நாகூராத்தை போறீங்க, நோய் தீர்ப்பதற்காக வேண்டி இன்ன பிற தர்காக்களை நோக்கி ஓடுகிறீர்கள், நோய் தீர்ப்பதற்காக வேண்டி மந்திரம் மாயம் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மதகுருமார்களிடத்தில் அஜர்த்துமார்களிடத்தில் போய் காசு பணத்தை பறிகொடுக்கிறீர்கள், நோய் நொடி ஏற்பட்டால் சிறுகுமார்களிடம் போய் முறையிடுகிறீர்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவர்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல பங்கு இருக்குது.
இந்த நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றலும் அதிகாரமும் இந்த அவுலியாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறார், இந்த மகான்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறார், இந்த பெரியவர்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த நினைப்பை வலுப்படுத்தும் விதமாக நம்ம அஜர்த்தமார்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மூணு மாதிரி பாடல்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல இந்த அதிகாரம் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. எப்படி எழுதிருக்கிறான், ஓ மரியலன் அந்த ஆயுதமும் கதா தாகுல்லாஹு பில்பரஜி. எந்த நோயாளியை நீங்கள் போய் பார்த்து விட்டீர்களோ, முகமது நபியே எந்த நோயாளியாச்சும் நீங்க போய் பார்த்தீங்க என்று சொன்னா கஜா தாகுல்லாஹு பில்பரஜி, உடனே அல்லாஹ் அவரை குணப்படுத்திடுவான், நீங்க அப்படிப்பட்ட ஆளாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரிலே அந்த இலாக்காவை அவங்கள்ட்ட இருப்பதாக ஒரு நம்பிக்கை விதைத்திருக்கிறார்கள். அதன் எதிரில் என்னாச்சு, அது விஸ்தீர்ணமாயி அப்படித்தான் அவங்க. அதாவது ஒரு ஒரு தண்ணி இருக்குது, ஒரு கண்மா இருக்கிறது, அந்த பெரிய ஊரணி இருக்கிறது, ஏரி இருக்கிறது, அந்த ஏரியில கட்டுக்கோப்பா எந்த ஒரு விரிசலும் எந்த ஒரு ஓட்டையும் இல்லாம இருக்கீங்க, தண்ணி வெளியே வரவே வராது. ஒரு சின்ன விளக்கமாத்து குச்சி போற அளவுக்கு ஓட்ட வந்துச்சுன்னு வைங்க, என்னாக அந்த விளக்கமாத்து குச்சி வழியாக தண்ணி வெளியே வந்து அது ரெண்டு விளக்கமாத்து குச்சி அளவுக்கு ஆக்கி, அப்புறம் கை போற அளவுக்கு ஆக்கி, அப்புறம் ஆளு வெளியே வரவங்களுக்கு ஆக்கி அரிச்சு 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 அரிஞ்சு ஒரு சின்ன கேப் விட்டேன்னு வைங்க, எங்க ஒண்ணு விடு மொத்த உங்களையும் ஊருக்கு விளையாண்டுரும், கம்மா எரிஞ்சு உங்களுக்கு கிடைச்சிட்டு போயிடும். அப்ப என்ன கட்டுக்கோப்பு பலம் இல்லாமல் இருந்தால் சின்ன ஒரு கேப்ப விட்டீங்கன்னு சொன்னா அது போதும் அப்படி விரிசி கொட்டுறது. ஒரு கட்டிடம் இருக்கிறது, ஒரு பறவை எச்சம் போடுகிறது, ஒரு சின்ன ஒரு அளவுக்கு அந்த கட்டிடம் இடம் குடிச்சுன்னு வைங்க, காக்கை போடுகிற எச்சத்துல விதைகள் இருக்குல்ல, காக்கை போய் எத்தனை உணவுகளை சாப்பிடுது, ஒரு அத்தி பழத்தை சாப்பிடும், ஒரு ஆலம்பழத்தை சாப்பிடும், சாப்பிட்டவன்னு என்ன செய்யும், அதனுடைய மரத்தில் அந்த விதைகள் சேர்ந்து வரும், அந்த விதைக்கு இந்த கட்டணம் செய்யக்கூடாது, இடம் கொடுக்காம இருக்குன்னு, சின்ன விதை தானே அப்படின்னு கொஞ்சம் இடம் விட்டுச்சுன்னு வைங்க, இடம் விடுற அளவுக்கு அந்த கட்டணம் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு விதை நுழைஞ்ச உடனே செவத்துக்குள்ளே ஆலம்பரம் முறைக்கும் அப்படி விரியும், கட்டணம் இல்லாமக்கி மொத்தத்தில் கடைசியில் கட்டணத்துக்கு மூட்டு போய வேண்டியதான், ஒன்னும் குறைவாது மனசை முடிவு செய்யாது. அப்ப சின்ன இடம் நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் மொத்தமும் நாசமா போயிடும். இது மாதிரிதான் நீங்க என்ன பண்றீங்க, ரசூல்லா அல்லாஹ் தாண்டி என்ன வர்றீங்க, ரசூல்லா குணமாக்குவாங்க, வெளியே வந்தாச்சுல அப்புறம் அது சித்தி குணமாக்குவாரு, அப்புறம் அப்துல் கார் குணமாக்குவாரு, அப்புறம் நாகசாமி குணமாக்குவாரு, அந்த கண்ணு குணமாக்கு, இந்த கடலை குணமாக்கு, வெளியே போயிருவீங்க, வெளியே போகாம நின்று எழுவீங்க, அந்த புத்தி ஆகுதா அல்லாண்ட எல்லாம் அப்படி நிற்பீங்க. எப்ப ஒரு படியை கீழே இறங்கிட்டீங்களோ இன்னொன்னு இறங்கினா என்ன, இன்னொரு இறங்கினா இறங்கியாச்சு சொல்லுவான்ல, தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, ஜானு போனா என்ன முறை போன மண்டபம் போற போறதுங்க, தலைக்கு மேல வெள்ளம் போதுங்க, நீச்சல் தெரியாது, ஒரு ஜான் போனால் ஆறு மண்டையத்தான் போடுவான், ஒரு முறை போனால் மண்டையத்தான் போடுவான், அங்க போயிட்டு அவனுக்கு ஒரு ஜானு எனக்கு ஒரு முறம் என்ன, ரெண்டு பேரும் போக முடியாது, அடே தலைக்கு மேல வெள்ளம் போனா அது ஜான் போனா என்ன முறை போனா என்ன, அந்த மாதிரி மூணு பேரும் வந்துட்டீங்க, எவ்வளவு இருந்தா அழிவு அழிவுதான். அப்புறம் என்ன பண்றோம், நபிகள் நாயகம் குணமாக்குவாங்கிறோம், அப்படியே அதை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் எல்லாத்துக்கும் பரவி விட்டுட்டு அல்லான்னு ஒருத்தர் எனக்கு தேவைன்னு ஆக்கி வச்சுப்பேன், முப்பது பேர் இருக்கு, முப்பது டாக்டர் இருக்கு, அல்லா இருக்கு, ஊருக்குள்ள 40 டாக்டர் இருந்தா பெரிய டாக்டர் தேவையில்லாம போயிடும்ல, அந்த மாதிரி ஆக்கி அல்லா வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆகிவிட்டீங்க, ஒண்ணுக்கு தேவையற்றவன் ஆக்கிவிட்டீங்க. நான் கேட்கிறேன், இந்த நோய்களை தீர்க்கிற அதிகாரத்தை அல்லா யாருக்காவது கொடுத்திருக்கானா, யாரும் கொடுத்திருப்பான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொடுத்திருப்பானா இல்லையா, அவங்க நோய்வாய்ப்பட்டார்களா இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை சந்தர்ப்பத்தில் நோய்வாய்ப்பட்டார்கள், அல்லாஹ்வால் குணப்படுத்தும் பொழுது குணமாக்கி இருக்கிறான். அவங்களுக்கு ஆயிஷா நாயகத்தை ஓடி அவங்க மேல மனைவி தடை விட்டாங்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அவங்களுக்கு இஷ்டையோட பவரை கொடுத்து தன்னுடைய நோயை குணமாக்கி கொள்ள முடிந்ததா, கடைசி நேரத்தில் எந்த நோய் ஆயிட்டாங்க, நோய் முத்தி போய் என்ன சொல்றோம்னு தெரியாம போய் மனைவி பேரில் சாஞ்சிக்கிட்டு மயக்கம் வைக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, மயக்கம் விடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, அந்த மாதிரியான அளவுக்கு முட்டி போன அளவுக்கு ஆயிடுச்சு. சகாபாக்கள் கேட்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ ரசூலுல்லா, ரொம்ப சிரமமா இருக்குதோ ரசூலுல்லாங்க, இன்னை மூவாக்கு கமா யூவாக்கு ரஜுலானி மின்கும்,
என்ன கஷ்டப்படுறான்னு கேக்குறீங்களா? உங்கள ரெண்டு பேர் கஷ்டத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் ஒரு ஆள் கூட கஷ்டப்படுவீங்க, நான் எனக்கு இருக்கிற டபுள் டபுள் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இருமடங்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் இருந்து அவங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம், அவங்களுடைய மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களுக்கு ஒரு புள்ள மகள் பேத்தி, மகவுட்டு பேத்தி. அந்த ஜெய்னபுடைய மகளுக்கு ரொம்ப அன்கண்டிஷனா இருக்கிறது. ஜெய்னபுடைய மகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி ஒண்ணுக்கு ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, சீரியஸா இருக்கு. உடனே ஜெய்னப் என்ன பண்றாங்க, ஒரு ஆள் அனுப்பி அத்தாவை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் உடனே அல்லாஹ்வுடைய பேரை கூப்பிடுறாங்க, ஒடியாங்க உடனே வாங்க, பிள்ளைக்கு சரியில்லை, உங்க பேத்திக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்கு கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, வர மாட்டேன்றாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நாடியது நடக்கும், அல்லாஹ் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு எடுத்துக்கொள்கிறான், அல்லாஹ் திருப்பி தந்துட்டாலும் அவன் அவனும் சொந்தமானதான், குள்ள செய்ய இந்த கிடா எல்லாமே ஒரு கணக்கோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கணக்குப்படிதான் எல்லாம் நடக்கும், இத போய் யாரும் மாற்றாது போப்பான்னு அனுப்பிவிட்டுறாங்க. மறுபடியும் செய்யறப்ப என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி ஒண்ணுக்கு சீரியஸா இருக்கு. உடனே ஜெய்னப் என்ன பண்றாங்க, ஒரு ஆள் அனுப்பி அத்தாவை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் உடனே அல்லாஹ்வுடைய பேரை கூப்பிடுறாங்க, ஒடியாங்க உடனே வாங்க, பிள்ளைக்கு சரியில்லை, உங்க பேத்திக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்கு கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, வர மாட்டேன்றாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நாடியது நடக்கும், அல்லாஹ் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு எடுத்துக்கொள்கிறான், அல்லாஹ் திருப்பி தந்துட்டாலும் அவன் அவனும் சொந்தமானதான், குள்ள செய்ய இந்த கூட எல்லாமே ஒரு கணக்கோட ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கணக்குப்படிதான் எல்லாம் நடக்கும், இத போய் யாரும் மாற்றாது போப்பான்னு அனுப்பிட்டுறாங்க. மறுபடியும் செய்யல என்ன பண்றாங்க, அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா அனுப்பி வைக்கிறாங்க. அல்லாஹ் மேல ஆணையாண்டு பெத்த மகள் சொல்லும் பொழுது மனசு கேட்காம வர்றாங்க. ரசூலுல்லாஹி வந்தா பேத்தியுடைய மூச்சு மேல் மூச்சுக்கு மூச்சு வாங்குது, மடியில் இதுக்கு போட்டுக்கிறாங்க, குழந்தை மடியில் இதுக்கு போட்டுக்கிறாங்க. பார்த்தா கண்கள்ல கண்ணீர் கொட்டுது, அதான் செய்ய முடிஞ்சு. மடியில் இருந்துகிட்டே அந்த குழந்தை படக்கூடிய வேதனையை பார்த்து விட்டு அழ முடிந்ததை தவிர உடனே மந்திரம் போட்டு எந்திரிச்சு ஓட வைக்க முடியல, பெத்த மகளுடைய மனசை குளிர வைக்க முடியல, தன் மனசை தானே குளிர வைக்க முடியல. அப்ப அந்த மாதிரி வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில இருந்த அந்த குழந்தை இறந்து போயிடுது. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா, நீங்களுமா இப்படி அழணும் என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஆமா, அந்த இரக்கம் உணர்வு எல்லா மனுஷனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எனக்கு அது இருக்குது. அப்ப என்ன வேணுங்குது, அவங்களுடைய பேத்திக்கு நோய்வாய்ப்பட்டால் கூட, மகள் வந்து கெஞ்சி கேட்டால் கூட, அதை குணமாக்குகிற ஒரு மருத்துவராக நபிகள் நாயகத்தால் அனுப்பல. அவன் பண்ண புரோகிராம் அவ்வளவுதான், மனு போடலாம் கேட்கலாம், ரசூலுல்லா கேட்டு கொடுக்காமையும் போயிருவான், நான் கேட்டு கொடுக்கவும் செஞ்சிருவான், நீங்க கேட்டு தருவான் ஒரு அஜரத்து கேட்டு இல்லைன்றான். அவன் டிசைட் பண்ணுவானே தவிர இதுல யாருக்கும் எந்த விதமான பங்கோ உரிமையோ இல்லை. பெத்த மகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத ஒரு குறை, ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கிறான். பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரத்தினுடைய பேரப்பிள்ளைக்கு வைக்கிறாங்க, மகனுக்கு வைக்கிறாங்க. இப்ராஹிம் ஒரு அழகான பேரை சுட்டி கொஞ்சம் மகள்றாங்க, அவ்வளவு பெரிய பிள்ளை மேல ஆம்பளை பிள்ளைல எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருக்கும் பொழுது நாலு பொம்பளை பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ளை இருந்தா சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ரசூலுல்லாஹி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த இப்ராஹிம் அவர்களை என்ன பண்றான், அல்லாஹ் அந்த பால் குடிக்கிற அந்த பருவத்திலேயே அல்லாஹ் வந்து எடுத்துக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிமுடைய அந்த மரண செய்தியை கேட்டு போய் பார்த்த உடனே தாங்க முடியல, வாய்விட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வு தருமவு, கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கின்றன, ஒரு கல்வி அகசுமோ, உள்ளம் வேதனையால் விம்முகிறது, இன்னாலி ஃபிராக்கிகையா இப்ராஹிம், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவை எண்ணி நாம் கவலைப்படுகிறோம், வேற என்ன நமக்கு செய்ய முடியும்,
இதுதான் செய்ய முடிஞ்சு. அப்ப மகன் வேதனையில துடிக்கிற நேரத்தில் போய் எழுப்பிவிட வேண்டியதுதானே. அப்ப நோயை குணமாக்குகிற ஒரு சக்தியை அல்லாஹ் யாரும் கொடுக்கல, தன்னுடைய ஹபீபுக்கு அவ்வுலக தூதருக்கு ரஹமத்துல்லில் ஆலமீன் அவங்களுக்கு கூட கொடுக்கல, அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். இதை தெரிஞ்ச ஒருத்தன் நாகூரார் என்று கேட்பானா, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் கேட்பானா, சஞ்சய் அப்பான் கேட்பானா, அஜய்கிட்ட போவானா? நோய் வாய்ப்பட்டால் ரப்பிட திறனி பிரார்த்தனை பண்ணு, அல்லா விடுதல தோசை உன் மீது அல்லா இறக்கம் கொண்டு ஏதாவது நன்மை செய்ய நாடினால் குணப்படுத்துவான். இல்ல டைம் பிக்ஸ் பண்ண விஷயம்தான் அப்படின்னு அவன் இருந்தானால் குணப்படுத்த மாட்டான். இதுதான் செய்யணுமே தவிர அல்ல ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த மாதிரி மருத்துவம் பண்ணு. ததாவோ நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், தாயின் தவாவும் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அல்லாஹ் வந்து நோயை படைக்கும் போதே அதுக்கு வந்து மருந்தை படைச்சு விட்டான். மருந்து இல்லாத நோய் இல்லை. இவன் வேணா கண்டுபிடிக்காம இருப்பான் சில நோய்களுக்கு, கேன்சருக்கு ஒன்று நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை, குரு குணமாக்குவதற்கு சர்க்கரை வியாதியை முழுசாக குணமாக்குவதற்கு இந்த மருந்து கண்டுபிடிக்கவில்லை, அதே மாதிரி எய்ட்ஸுக்கு இந்த மருந்து கண்டுபிடிக்கவில்லை, அதனால மருந்து இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? இருக்கு, இன்னும் கண்டுபிடிப்பாங்க, தேடி தேடி பாக்குறாங்க, ஒன்னு ஒன்னா கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு காலத்துல அம்மை நோய்க்கு மருந்து இல்லைன்றாங்க, அம்மா வந்துச்சுன்னா கடைசியில கதை முடிஞ்சு வரும்னு சொன்னாங்க, அதுக்கு ஒழிக்கவே ஏழாதுன்னு சொன்னாங்க, பெரிய அம்மா வந்துருச்சுன்னு சொன்னா. இப்ப என்ன பண்ணிவிட்டான், அம்மை நோய் இருப்பதா கண்டுபிடித்து சொன்னவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு எழுதி போட்டான், அமைதியா இல்ல தோட்டம் உழைச்சு விட்டான். அந்த மாதிரியாக ஒரு காலத்தில் இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் கூட என்ன பின்னாடி வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விடும். அப்ப நமக்கு என்ன அனுமதி இருக்கிறது, நோய் வந்தால் மருத்துவம் பார்க்க உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கு அனுமதி இல்லை. மருத்துவம் பாருங்க, துவா செய்ய, இவ்வளவுதான் உங்களுக்கு அனுமதி. இப்ராஹிம் நபி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களையே அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகப்பானால் அவர் என்ன செய்யறாரு, அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன் போய் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறார். மன்னோட நம்முடன் சொல்லுவாங்க, நம்முடன் அதிசல ஆதாரம் கிடையாது, ஒருத்தர் பேர் தெரியல, பேர் சொல்லப்படவில்லை, ஒரு மன்னன் அவர்தான் வருகிறது குரான் அதிசலையும். அவன் நம்முடன் பெயர் கொண்டவனாக உள்ளாம் ஹரிச ஆதாரம் கிடையாது, பரவலா குடமாக்களா பெயர் வச்சுக்கிட்ட பேர், இவங்கதான் பெயர் சுட்டுமா நம்முடன், அது பேர் முக்கியம் இல்ல, ஒரு மன்னன். அந்த மன்னனுக்கு போய் என்ன செய்யறார் இப்ராஹிம் நபி, அல்லாஹ் பத்தி சொல்றார். அவன் கேட்கிறான், என் பா கடவுள் கடவுள் பிரிய, நானும் ஒரு கடவுள் தானே, எனக்கு முடிஞ்சு எந்த கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு அவன் கேட்கிறான். கடவுள் பிரிய, உன் கடவுளை பத்தி விளக்கு கொஞ்சம், உன் கடவுளை பத்தி விளக்கு கொஞ்சம். இப்ராஹிம் நபி விளக்குறாங்க, எப்படி விளக்குறாங்க, ரப்பி அல்லவி, ஓ அல்லாட யாருன்னு கேட்கிறியா, என் இறைவன் நான் அறிமுகப்படுத்துகிற இறைவன் யாருன்னு கேட்கிறியா அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னா வளர்க்கிறாங்க. என்ன வளர்க்கிறாங்க, அவன் தான் சோறு தரணும் அவன் தான், படைச்சம் அவன் தான், வழிகாட்டும் அவன் தான் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வரும்பொழுது இறைத்தன்மையை வளர்க்கும் போது சொன்னாங்க, இறைவன் யாருந்து கேட்கறீங்கள, எனக்கு நோய் வந்தா இவன் குணமாக்குவான் அவன் தான் இறைவன் போராடுறாங்க. அப்ப நோயை குணமாக்குவது யாருடைய யாருடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய அதிகாரம். நம்ம என்ன பண்றோம், எவனோ ஒரு மனுஷன் போய்கிட்டு அவள் யாரு குணமாக்கி, இந்த மாதிரி நோய் இருக்கிற அதிகாரம் அவருக்கு நம்புறீங்க. ஏன் நம்புறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா அந்த கொள்கை ஆழமா பதியலை. என்னமோ அல்லாட யாரு, எதன அல்லாண்ட நம்ம அத்தா மாதிரி நம்ம ஒரு ஜமா தலைவர் அளவுக்கு மதிப்பு வச்சுக்கலாம், அதுக்கு மேல அல்லாஹ் இல்ல நினைக்கிறீங்க. அல்லாங்க அப்படியா, அனைத்தையும் தன் கையில ஒருமுகப்படுத்தி வைத்திருப்பவன் அல்லாஹ். இந்த கோளாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி இந்த சமூகத்தில் என்ன பண்றோம், அல்லாஹ் வந்து சிலருக்கு குழந்தையை கொடுக்கிறான், சிலருக்கு குழந்தை இல்லாம போகுது, மத்தவன் எப்படி வேணா அனுப்பிட்டு போறான். ஒரு முஸ்லீம் என்ன பண்ணீங்க, அல்லாஹ் நாலு நாள் தருவான், நாலு அடி தரமாட்டான் இப்படி நினைச்சான்னு சொன்னா அவன் அல்லாஹ் சரியா நம்பியிருக்கான்னு அர்த்தம், அந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்னொருத்தர் போய் அறிவுரையை கேட்க வேணாம்னு சொன்னாங்களே, அந்த அறிவுரைப்படி நடக்கிறான்னு அர்த்தம். ஆமந்து பில்லான்னு சொல்லு பின்னர் உறுதியாக நெல்லாங்களே, அது இருந்திருந்தால் இவன் போய் பிள்ளைய போய் என்ன கேட்கிறான், சாகுனதி பாஷாவே பிள்ளைய தாங்க, பிள்ளைய தருவார் அவரு, அவருக்கு அல்ல பிள்ளைய கொடுத்தானா, நான் கேட்கிறேன், சாகுனதி பாஷாவே பிள்ளை கேட்கறீங்க, அவருக்கு அல்ல பிள்ளைய கொடுத்தானா, அவருக்கு பிள்ளைய கொடுக்கல, பிள்ளைய கொடுக்காட்டியும் பரவாயில்ல, பொண்டாட்டியும் கொடுக்கல, பொண்டாட்டி கொடுக்கணும். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு மனிதனுக்கு ஆண்மையும்
வசதியும் இருக்குமையானால் கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். என் சுண்ணத்தை புறக்கணிக்கிறவன் என்னை சேர்ந்தவன் இல்லையும் தானே. அப்ப அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நாட்டமோ மற்ற விஷயமோ இருந்தா கல்யாணம் பண்ணிப்பாரு இல்லையா? அவர் கல்யாணமும் பண்ணல. கல்யாணமே பண்ற அந்த கூட அல்லாஹ் குரான்ல பாருங்க, ஒரு கல்யாணங்கிறது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான். நபிமார்களை பத்தி சொல்றான், உங்களுக்கு முந்தி நபியே உனக்கு முந்தி நபிமார்கள் அனுப்பணுமே. அவங்களை எப்படி அனுப்பணும்? எந்த நபியாக இருந்தாலும் அவருக்கு மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தாமல் இருந்ததில்லை. நபி என்று சொன்னால் அவர் கண்டிப்பா ஆம்பளையா இருக்கணும், ஆண்மை இருக்கணும். ஆண்மை இருக்குன்னு சொன்னா மனைவியோட குடும்பம் இருக்கணும். இல்லற வாழ்க்கையை ஈடுபடாத ஒருத்தரையும் இறை தூதராக நாம் அனுப்பியது இல்லை அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல. இவன் என்ன பண்றான், அந்த 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 தன்மை கூட இல்லாதவர்களை எல்லாம் அது மகான் என்ற பெயரில் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அவர் கல்யாணம் பண்ணது உண்மையிலேயே ஆண்மை இல்லாம இருந்து கல்யாணம் பண்ணாம இருந்தால் அது கொஸ்டின் இல்ல, அதுல அவர் கேட்க மாட்டான். அதெல்லாம் இருந்து கல்யாணம் பண்ணாம இருந்தா இல்லைங்க, அவர் அவ்வளோன்னு சொல்லலாது. ஏ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லைன்றாங்க ரசூல்லா. இந்த சாகுல மீது நாவல் இறங்கியிருக்கிறார, அவருக்கு நெசமாவே அந்த ஆம்பளையா இருந்து அவர் கல்யாணம் பண்ணாம போடான்னு வைங்க, அது பாவம். ஏ சுண்ணத்தை புறக்கணிக்கிற எவனும் என்னை சேர்ந்தவன் இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க என்னை சேர்ந்தவன் இல்லைன்னா முஸ்லீம் இல்லைன்னு இருக்கும். முஸ்லீம் இல்லைன்னு இருப்பாரு அரியாச்சு, அல்லது ஒரு பேரு தன்மை இல்லைன்னு டாபிக் குளோஸ் ஆகும் கேட்கிற இந்த மேற்கு கூட அவருக்கு இல்ல. அவருக்கு போய் என்ன பிள்ளை கேட்கிற, அவருக்கு ஒரு பொண்டாட்டி வேணும், அதன் கூட ஒரு பிள்ளை பத்துக்கணுங்கிறது கூட அல்ல கொடுக்காம வச்சு அவர் மனுஷன் தான் நிரூபிச்சு காட்டிட்டு இருக்கிறா. நீ அவருக்கு பிள்ளை கேப்பியா? இதெல்லாம் இவங்க பண்ண மத்தான்கள் இந்த பாடகர்கள் கவிஞர்கள் சில பேர் வருவானுங்க. இந்த கவிதைந்து போனவன் பூரா கேடு கட்டு நாசமாயிட்டு இருக்கிறான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒரு ஆள் யாரு, இந்த குணமொழி மத்தான் ஒரு ஆள். அந்த என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிவிடாது அவரை மகாண்டானுங்க. அவர் கல்யாணம் பண்ண எப்படி சொல்றாரு, பொம்பளைய கல்யாணம் நின்று போய் ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள். அந்த நாரிகள் ஆசையை தையையோ வையத்தி பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்ச மேங்காண்டாள். என்ன கல்யாணம் பண்ணும் போய் ஆடும்பா அப்புறம் வீடும்பா அப்புறம் மாடும்பா இதெல்லாம் போய் தேடும்பா இதெல்லாம் தேவை அவனுக்கு. ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்கிடுவான் பொம்பளை. இந்த மாதிரி சித்தாந்தங்கள் அடிப்படையில் சாமியார் தமிழ்லாம் ஆதரிக்காத டாபிக் வருவோம். இப்படி நாம ஒரு ஆண்டு வந்து ஒருத்தர் சொல்லிக்கொண்டு அவர்த்த பிள்ளைய கேட்கிற அப்துல் காசிலாண்ட போய் பிள்ளைய கேட்கிற பிரசவிக்கிற வேலை நேரத்தில் யாமோ இது கூப்பிட சொல்லி சொல்லிக் கொடுக்கிற என்ன அவர் பிள்ளையை தந்த மாதிரி எந்த அளவுக்கு பேர் வைக்கிறாங்க, என்ன பேர் வைக்கிறான், மைதி பிச்சை பேர். மனுஷனுக்கு பேர் என்ன, முஸ்லீம்ல மைதி பிச்சை. என்ன ஏண்டா மைதி பிச்சைன்னு கேட்டா மைதி நாண்டவருக்கு அங்க அம்மா நேர்ச்சி பண்ணாங்க, அவர்தான் பிள்ளைய கொடுத்தாரு, அவர் கொடுத்தனால எனக்கு மைதி பிச்சை வச்சுட்டாங்க. அல்லா பிச்சை வைக்கிறா, சில பேர் அர்த்தம் இருக்கு அல்லா போட்ட பிச்சை வச்சுக்கலாம், மைதி போட்ட பிச்சை பாவி மைதி பெற்ற காரணமா இருந்தாரா, நீ அவர் பிள்ளையா, அது ஒரு கடவுளா. ஒண்ணு அவருக்கு பிறந்திருக்கணும் வேண்ட சொல்லிட்டு போ, அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு பிறக்கலன்னா நீ எப்படி மைதி பிச்சை அல்லா போட்ட பிச்சை இல்லடா, என்ன செய்யணும், அந்த பேரு சாவுகளின்னு பேர் வைப்பான். ஏன் சாவுகளின்னு கேட்டு பாருங்க, முக்காலசி பேர்ட உமா வந்து சாவுல மீது நேர்ச்சி பண்ணிருப்பா, எனக்கு ஒரு பிள்ளைய தந்தா உங்க தர்காவில் கொண்டு வச்சு முட்டை அடிச்சு காணிக்க போட்டு உங்க பேரையும் பிள்ளைக்கு வைக்கிறேன், அல்ல பிள்ளைய கொடுத்துருவானா சாவுல மீது. எங்க போறதுக்கு நேராம சாஹிபு ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லி ஊரு ஊரு தெருவுக்கு அஞ்சு நேரம் இருப்பான். என்ன நேராமன்னு கேட்டா நேராம சாஹிபு பிள்ளைய கொடுத்தாங்க உமாக்கு அப்படிமா. அப்ப என்ன எடுத்துக்கிறேன், குழந்தை கேட்கிறீ ஒரு மனுஷன் போய் வணக்கத்திற்குரியவன் அல்லாவத்தவர் யாரும் இல்லைங்கிற அவன் தான் சூப்பர் பவர், வணக்கத்திற்குரியவன் அடிமை, எல்லா அதிகாரம் அவன் கையில் இருக்கு. நம்முடைய குழந்தை தருகிற அதிகாரத்தை அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்திருக்கானா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்ன சொல்றான், அவன் நாரியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், நாரியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், சுக்குரான நாரி நான் ஆணும் பெண்ணுமாக சேர்த்து கொடுக்கிறான், அகீமா நாரி அவர்களை குழந்தை பேர் இல்லாதவர்களை ஆக்கிறான். எல்லாம் ஏன் வேலைங்கிறான், அல்ல யார் யார் கொடுக்கிறான், அல்லவே இல்லைங்கிறான்.
அவனுக்கெல்லாம் பிள்ளையை கொடுத்து விட்டு அல்லாஹ் வரக மாட்டேங்கிறான் அவனுக்கெல்லாம் பிள்ளையை கொடுத்து விட்டு அவளை அக்கிரமம் பண்றான் அவனுக்கெல்லாம் பிள்ளையை கொடுத்து விட்டு யாருக்கு இல்லாம ஆக்குறான் பெரிய பெரிய நபிமார்களுக்கு இல்லாம ஆக்கி இப்ப கொடுக்குறான் ஆடி ஓஞ்சி போயிருவாங்கல்ல கலந்து அந்த தள்ளாத வயசுல கொடுத்துட்டு இப்ப நான் தான் வழங்கலாம் கேட்கறான்ல இளமையில கொடுத்தீங்களேன் அதுக்கு அல்ல என்ன பண்றான் எந்த வயசுல புள்ள பெறாதோ அந்த வயசு வரைக்கும் நபிமார்கள் சில பேரை கொண்டு போய் புள்ள இல்லாம ஆக்கி கிஞ்ச விட்டு அல்ல என்ன செய்யறான் நான் வந்து தள்ளாத வயசுல கொடுத்தேன்னு சொல்றான் குரான்ல எதுக்கு சொல்றான் டேய் நபிமார்களா இருந்தாலும் சரி அல்லாஹ் சொல்ற மெசேஜ் என்ன நபிமார்களா இருந்தாலும் சரி நான் நினைச்சத்தான் கொடுப்பேன் இப்ப அல்லாஹ்வுடைய நபிமார்கள் இல்லையே உயர்ந்த உயர்ந்த ஒரு இடத்தில் ஒருத்தர் வைப்பதாம யாரை வைப்போம் இப்ராஹிம் நபி தான் வைக்கணும் பல வகையில் எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகத்துக்கு மேல அவங்க இப்ராஹிம் நபி இருக்கிறாங்களே பல விஷயங்கள் எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகத்துடைய வாக்குமூலத்தின்படி பார்த்தாலும் சரி திருமலை குரானப்படுத்தி பார்த்தாலும் சரி அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறார் ஏன் அவரை தான் அல்ல ஹலீல் குரான்ல இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா ஒரு மனிதனுக்கு மனிதன் ஃப்ரெண்டா இருப்பான் ஆட்டுக்கு ஆடுதான் ஃப்ரெண்டா இருக்கும் நாய்க்கு நாய் தான் கூட்டாளியா இருக்கும் அல்லாவுக்கு கூட்டாளியா இருக்கு அல்லாதன இருக்குன்னு அல்லாவுக்கு அவன தனிச்சவனா இருக்கிறான அல்லாவுக்கு ஒரு மனிதன் வந்து தோழமைகளை ஏற்படுத்திக் கொள்வான் தன் இனத்தில் தான் ஏற்படுத்திக் கொள்றான் ஆனால் அல்லாவுக்கு அவன் தனித்தவனா இருக்கும்போது அவனுக்கு தோழ இருக்க முடியுமா ஃப்ரெண்ட் இருக்க முடியுமா அடிமனா இருக்க முடியும் நம்ம எல்லாம் அடிமைதான் அவன் படைச்சா அவன் படைக்கப்பட்டான் நம்ம போய் அல்லாவுக்கு வந்து கூட்டாளியாகவோ தோழனோ ஆக முடியாது ஆனா இவரை பத்தி அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிமை என் கூட்டாளி ஆக்கிக்கிட்டேங்கிறான் ஹலீலாக ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேங்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம் அவ்வளவு தூக்கி கொண்டு வச்சுக்கிறான் அல்லாஹ் என் கூட்டாளி என் ஃப்ரெண்ட் அவரு அப்படிங்கிறான் என்ன எந்த அளவுக்கு சொல்றான் இது கால ரப்பு அஸ்லிம் கட்டுப்படல என்று இறைவன் சொன்னான் அஸ்லம் திரு ரபுல் ஆலமீன் ரபுல் ஆலமீன் என்ன சொன்னாலும் கேட்பேங்கிறார் அவர் புள்ளி அரு அறுப்பன பிள்ளைய கொண்டு பாலைவனத்தில் விடு விடுறவே விட்டதா இல்லையா அதான மக்கா அப்ப அந்த மாதிரி எது சொன்னாலும் செய்யக்கூடியவராக இருந்தார் யாரு ஏன்னு கேட்க மாட்டார் அல்லாஹ் சொல்லித்தானா அப்செக்ஷனே கிடையாது அப்படி ஒரு உயர்ந்த இடம் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து எல்லாம் கொடுக்கறான் அவர் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் பல காரியங்களை நமக்கு வணக்கமாக்குறாங்க அவர் கட்டின காபா புனர் நிர்மாணம் செஞ்சது அவர் தான் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுத்தவர் யார் இப்ராஹிம் நபி தான் கட்டி முடிச்சவனே அல்லாஹ் சொல்றான் கூப்பிட எல்லாத்தையும் ஹஜ்ஜிக்கு பாங்கு சொல்ற மாதிரி துறைக்கு பாங்கு சொல்ற மாதிரி அவர் அல்ல அழைக்க சொல்றான் ஹஜ் மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றிய அழைப்பு கொடு மெலிந்த ஒட்டைகளிலும் வெகு தொலைவில் இருந்தும் இங்கே வந்து சேருவார்கள் அல்லாஹ் சொன்னான் அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அவர் அவருடைய அழைப்பை ஏற்றுதான் ஹஜ்ஜிக்கு போகிறோம் அந்த அழைப்புக்கு சொந்தக்காரர் எப்படி பாங்கு சொன்ன உடனே தொழிலுக்கு போறீங்களோ ஹஜ்ஜிக்கு உங்களுக்கு அழைப்பு விட்டவர் யாரு ஒரு அழைப்பு தான் வருஷம் வருஷம் அழைப்பு கிடையாது அந்த ஒருத்தர் விட்ட அழைப்புக்கு தான் நம்ம எல்லாரும் போய் கொண்டிருக்கிறோம் அவருடைய கொண்டாட்டி சபாமர்வா மலையில ஓடுனாங்க குழந்தைக்கு தண்ணி கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக வேண்டி மலை மேல ஏறி ஏதாவது வர்த்தக கூட்டம் போகலான்னு பார்த்தாங்க இது போய் வணக்கமாக்க முடியுமா அல்ல வணக்கமாக்கி மீன் ஓடுவா நம்மள அந்த அம்மா அவருடைய மனைவி ஓடியதற்காக வேண்டி நம்மள என்ன பண்றோம் சபாவில் மறுவாக்கு போறோம் மறுவாழ் சபாவுக்கு போறோம் அதை வணக்கமாக்குறோம் அவர் போய் சைத்தான பார்த்து எரிஞ்சாரு நம்ம சைத்தான பார்க்கணும் இல்ல பார்க்காட்டாலும் எரிடா அவர் செஞ்சாரு செஞ்சுக்கிறாள் அவர் எங்க கொண்டு வைக்கிறாள் அவர் சைத்தான பார்த்தாரு இப்படி பார்த்தாரு வேறத்துக்காரு கள்ள விட்டு எரிஞ்சாரு நீ போய் ஹஜ்ஜில் போய் சைத்தான பாக்குறியா இந்த இடத்துல எரிஞ்சாரு நீ எரி அவர் செய்ய நீ செய்தான் அல்ல எங்க கொண்டு வைக்கிறான் பாத்தீங்களா அவரை இப்ராஹிம் நபி எங்க கொண்டு வைக்கிறான் அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே நமக்கு ஒரு புனிதமாக்கிட்டான் அவரு அவரு ஆட்ட அடுத்தாரா நீங்க அடுறாங்கிறான் புள்ளை இறந்து போனாரு அல்ல ஆட்டை கொடுத்து விட்டா அவர் அடுத்தாருல நின்னாரு அவர் தான் நபி யார் நீ வந்து சவலை ஏத்துக்க இப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் தொழுகை கூட நம்ம துவா செய்யறோம் நபிகள் நாயகத்துக்கு எப்படி துவா செய்யறோம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் யா அல்லாஹ் எங்க முகமது நபிக்கு அருள் புரிவாயாக எந்த மாதிரி அருள் புரியணும் கமா சலைத்தாரா இப்ராஹிம் இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிஞ்சிடும் யாரும் கூட நபிகள் நாயகம் கேட்க சொல்றாங்க எப்படி கேட்க சொல்றாங்க எனக்கு நீங்க அருள் கேளுங்க எப்படி கேட்கணும் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் எப்படி அருள் புரிஞ்சானோ அந்த மாதிரி முகமதுக்கு அருள் புரிவாயாக சொல்லி கேட்க சொல்றாங்க
அத்தஹியாத்துல கேட்கிறோம் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கேட்கிறோமா இல்லையா? அவ்வளவு பெரிய அந்தஸ்து. மறுமை நாளில் நம்ம எல்லாம் எழுப்பப்படுவோம். எப்படி எழுப்பப்படுவோம்? நிர்வாணமா எழுப்பப்படுவோம். ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருமே ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவோம். அங்கே வேற மாதிரி என்னமெல்லாம் வராது. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, நிர்வாணமா எழுப்புறதா? அவங்களும் அவங்கள பார்க்குவாங்களே, என்னன்னு பார்க்கிறதா? நிலம அப்படியா இருக்கும் நினைக்கிறேன்னு கேட்கிறாங்க ஆயிஷா நாய் கிட்ட. அந்த குரூரமும் அந்த 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 அமளிகளையும் பார்க்கும்பொழுது இந்த ஆம்பளை பொம்பளையெல்லாம் ஒருத்தர் யாவும் ஒரு அந்த மாதிரிலாம் வராதுங்களா என்ன சூசில ஆச்சனும். அப்படி எல்லாரும் நிர்வாணமா எழுப்பப்பட்ட உடனே அல்லாஹ் ட்ரெஸ் கொடுப்பான். முதல் ட்ரெஸ் யாருக்கு தெரியுமா? இப்ராஹிம். அவ்வளவு யுக்ஸா இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் நபிகள் நாயகம் சொல்றாங்க, முதல் முதல்ல அவ்வளவு மக்கள் ஆதம் அலை சலாத்துல இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் எத்தனையோ கோடி மக்கள் போயிட்டாங்க. முதல் ட்ரெஸ் யாருக்கு? இப்ராஹிமின். வா இந்த முதல் நீ வாங்கிக்க, முதல் மரியாதை அந்த இப்ராஹிம் நபிக்கு. அல்லா குழந்தை எப்ப கொடுத்தான் தெரியுமா? 25ல கொடுக்கல, 30ல கொடுக்கல, 40ல கொடுக்கல, 50ல கொடுக்கல. நம்ம கூட குழந்தை எப்ப ஆசைப்படுறோம்? அட 25ல 30ல 40ல உள்ளே பெற்றா தானே அதுக்கு நம்ம சோறு போட முடியும், அதை வளர்க்க முடியும், அதுக்கு கல்வி கொடுக்க முடியும். நம்ம ஒரு 75 வயசுல எல்லா பிள்ளைங்க தானே வைங்க, நம்ம இப்படி வளர்க்கிறது, நம்ம இப்படி சம்பாதிச்சு போடுறது. சரி அறிஞ்சு அவன் நமக்கு சம்பாதிச்சு போடணுமே, அறிஞ்சு இருக்க மாட்டோமே. 75 வயசுல எல்லா பிள்ளைங்க தந்தான்னு சொன்னா நம்ம ஒரு 85 வயசுல போய் சேர்ந்துருவோமே. அப்ப நம்ம அவனுக்கு நன்மை இல்ல, அவனால் நமக்கு நன்மை இல்ல. எப்ப புள்ள வேணும்? எல்லாம் ஒரு 40 கிலோ வந்தாத்தான் தெரியாது. எல்லா மனுஷனும் எதை விரும்புறான்? 25ல பெற்றுடணும், 30ல பெற்றுனு. ஒரு 55 வயசுல அவனுக்கு ஒரு 25 வயசா இருப்பான், நம்ம பிரதமரமா நிற்பான், நம்ம தொழில பாத்துக்கிடுவான், நம்ம உடம்பு சரியா படுத்துக்கிட்டோம்னா நம்ம சோறு போடுவான். அப்படி எதிர்பார்த்தா பிள்ளை பெறீங்க. அவருக்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு அல்ல ஒரு ஹரிவி தானே. இப்ராஹிம் நபி பிள்ளை உண்டாக்கி நல்லா கொடுத்தானா? கொடுக்கல. ரெண்டு பிள்ளையும் கொடுத்தான், இஸ்மாயில்ங்கிற பிள்ளையும் கொடுத்தான், இஸ்ஹாக்ங்கிற பிள்ளையும் கொடுத்தான். எப்ப கொடுத்தான்? எல்லா மனுஷனும் எதை விரும்புறான்? 25ல பெற்றுடணும், 30ல பெற்றுடணும். ஒரு 55 வயசுல அவனுக்கு ஒரு 25 வயசா இருப்பான், நம்ம பிரதமரமா நிற்பான், நம்ம தொழில பாத்துக்கிடுவான், நம்ம உடம்பு சரியா படுத்துக்கிட்டோம்னா நம்ம சோறு போடுவான். அப்படி எதிர்பார்த்தா பிள்ளை பெறீங்க. அவருக்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு அல்ல ஒரு ஹரிவி தானே. இப்ராஹிம் நபி பிள்ளை உண்டாக்கி நல்லா கொடுத்தானா? கொடுக்கல. ரெண்டு பிள்ளையும் கொடுத்தான், இஸ்மாயில்ங்கிற பிள்ளையும் கொடுத்தான், இஸ்ஹாக்ங்கிற பிள்ளையும் கொடுத்தான். எப்ப கொடுத்தான்? கல்லாத வயசில் கொடுக்கிறான். அதை அவரே சொல்லுகிறார், குர்ஆன் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வஇஸ்ஹாக். இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் என்னுடைய தள்ளாத வயதிலே தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு புகழனை தூங்குறார். அப்புள்ள எப்ப கொடுத்துக்கிறான்? 25 கொடுக்கணும்னு வழங்குது. முதுமையில் தான் கொடுக்கிறான். கொடுக்கும்போது கூட மலக்குகள் வந்து நச்சு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த அம்மா கேட்டுட்டு இருக்கு. இந்த அம்மா இப்ராஹிம் நபியுடைய மனைவி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? என்னது புள்ளையா எனக்கா இந்த கிழமைக்கா மலக்குகள் வந்து நச்சு சொல்றாங்க. அப்ப வயசு என்னங்கிற தெரிஞ்சுக்கிறதா சொல்றேன். நச்சு சொன்ன அம்மா கேட்குது, யா வயலத்தா இது ஆச்சரியமா இருக்குது. அந்த அம்மா கேட்குது, ஐந்து நான் புள்ள பெருமையானா அஜிசன் நானே படு கிழவியா இருக்கிறேன். இந்த ஆள் ஒரு சரியான கிழமனா இருக்கிறாரு. புருஷனை காட்டி சொல்லுது, நானும் கிழவியா இருக்கிறேன், இந்த அளவு கிழவனா இருக்கிறாரு. இன்னும் செய்வோம் முடிச்சா இது என்ன ஆச்சரியமா இருக்குது, நடக்குது சொல்லுங்கயா அப்படிங்குது. மலக்கிழமை நம்பி இல்ல அல்லாவுடைய கட்டளை உனக்கு ஆச்சரியமா? இது என்ன வழங்குது? இந்த புள்ளைய கொடுக்கிற நேரத்தில் அந்த அம்மாவுக்கே நம்பிக்கை இல்லை, நமக்கு புள்ள பெரும்பு. அப்ப இவ்வளவுக்கு பிறகு அல்லா புள்ளைய கொடுத்தானே. ஒரு மனிதனுக்கு பிள்ளையை உண்டாக்குற ஆற்றல் இருந்தால் அவன் நினைச்ச நேரத்தில் எல்லாம் பிள்ளையை பெற்றுக்கிறான் என்ற ஆற்றல் இருந்தால் அவருக்கு எந்த நிலைமை? அவரைய தள்ளாத சேமி பிள்ளையை கொடுக்கிறான். எந்த மனுஷனுக்கு விரும்ப மாட்டானே? இதையெல்லாம் படிக்கும் போது நம்ம எப்படி மனுஷன் நபி கேட்கிறோம்? ஜக்கரியா நபி அவருக்கு எப்ப பிள்ளையை கொடுத்தான்? அவரே சொல்றார் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, அல்லாட கேட்கிறார், ரப்பி இன்னி வஹனல் அவனு மின்னி, யா அல்லாஹ் என்னோட எலும்பு எல்லாம் தளர்ந்து போச்சு. சொல்றார் எலும்பு எல்லாம் வீக்கா போச்சு, எலும்புல சக்தியே இல்லை.
பிரஸ்தாரராசி செய்வார். தலை வேற நிறைய வெள்ள வெள்ள முடிந்தது, உடம்புல வேற சத்து இல்லாம அவருக்கு தளர்ந்து போயிட்டேன், ஆனாலும் நான் நம்பிக்கை வர மாட்டேனேங்கிறார். அதுதான் விட்டு நினைக்கிறியா? உன்ட யார் தம்பி கேட்பேன்? லம்ம குன்பு வாய்க்கிறப்பி சகையா, யாரும் ஓட்டு கேட்கறத மட்டும் நான் தளர்ந்துட மாட்டேன். நான் தொண்ணூத்தஞ்சிலையும் கேட்பேன், நூறுலையும் கேட்பேன், எவன் தம்பி கேட்பேன், ஒன்றா கேட்பேன் அப்படின்னு கேட்கிறாரு. அல்ல என்ன பண்றான்? கொடுத்தான். எப்ப கொடுத்தான்? 25 கொடுக்கல. கலந்து போய் என்ன அனுப்புறேன் செய்யறான். கொடுத்தான். எப்படி? யார் சக்கரியா? இன்னானு பஷீரு தம்பி குலாம் இனிசுமுக யஹ்யா. யஹ்யா என்ற பெயரையும் சூட்டி உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தந்திரம் போ சொன்னு கேட்டாரு. சொன்னு அவருக்கு நம்பிக்கை வரல. ஏன் கேட்டான்? இத்தனை வயசுல பிள்ளை எப்படி பிறக்கு, எப்படி நம்புறது? ஆயா கேட்கிறாரு. யார்ல எனக்கு புள்ளோன்னு சொல்றிய, அதை நம்புற மாதிரி அட்டாட்சியை கொடுவேன். உன் பொண்டாட்டி என்னைக்கு கற்பம் சூழ கருவறையில உன்னுடைய கருவு வந்து உள்ள போய் சேருதோ அன்னையிலிருந்து ஒரு 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது. போ அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். உன் மனைவி பிரசவம் ஆயிட்ட கற்பம் ஆயிட்டாலும் கண்டுபிடிச்சிக்கங்கிற அல்ல. இதெல்லாம் குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல்கள். இது என்ன வராங்க? குழந்தை தருகிற ஆற்றல் அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது. எந்த நபி கையிலையும் இல்ல, எந்த மகான் கையிலையும் இல்ல, எவரும் வாங்கித்தர இயலாது. இப்ப எப்படி நீங்க அவளே இருந்து கேட்பீங்க? கண்ட கண்ட வண்டி ஒரு பிள்ளை கேட்பீங்க. இதை செய்கிறார் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து கொண்டு இதை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். வறுமை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, வறுமை நீக்கிறது என்ன பண்றோம்? அதுக்கு அவளியாதான். வறுமை நீக்கிறது அதுக்கு தனியா சில இலாக்கத்தில் ஒதுக்கி வச்சிருக்கோம். அந்த அவளோ நீங்க போயிட்டு வாங்கின பாருங்க, இன்னும் நடக்குதுன்னு பாருங்களேன் அப்படிம்பாங்க. அப்ப வறுமையை தீர்ப்பதற்காக வேண்டி அவளியாட்ட போகணுங்கிற மாதிரி ஒரு கருத்து நம்ம இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டும், நபிமார்கள் அதிகத்திலும் அதிகத்திலும் அதிகமான பேர் வறுமையில் தான் உழன்றார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிமார்கள் செழிப்பா இருந்த ஆள் யாரு? ஒரு தாவூது நபி, ஒரு சுலைமான் நபி. அதுல ரெண்டு வரலாறு தெரியாத ரெண்டு பேர், 5 பேர் இருக்கலாம். அதிகமானவர் என்ன பண்ணாங்க? எல்லாம் வறுமை, எல்லாம் கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உறவு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்கள். நபிகள் நாயகத்தின் வறுமையை நினைச்சு பார்த்தா சஹாபாக்கள் எல்லாமே முறையிட்டாங்க. அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மனுஷன் போய் செல்வத்தை கேட்பீங்களா? நாகூருக்கு போனா பணக்காரமாக நினைப்பீங்களா? சஹாபாக்கள் வறுமை எப்படிப்பட்ட வறுமை! ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பளம் கிடைக்காத அளவுக்கு வறுமை. இப்படி ஒரு வறுமை உலகத்தில் இன்னைக்கு எங்கேயும் எத்தியோப்பியாவில் கூட இருக்காது. எத்தியோப்பியா சோமாலியாங்கிறாங்களே அங்க கூட எது இருக்காது? இந்த வறுமையா? ஒரு பேரிசம் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இல்லைங்கிற வறுமையா? அப்படிப்பட்ட வறுமை. ஒரு உடைக்கு மறு உடை இல்ல, 2 நாளைக்கு தண்ணியை தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் வீட்டில் அளவில் மோசம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எங்கள் வீடுல 1 மாதம் போகும், இன்னொரு மாதம் போய்விடும், இன்னொரு மாதம் போய்விடும், அடுப்பு மூட்டிருக்க மாட்டோம். அடுத்த வறுமைதா? ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், முகரத்தை பார்ப்போம். முகரம் கூட ஆரம்பத்தில் சகல் கூட அனுபவத்தில் உள்காரியா கூட அனுபவத்தில் இப்படியும் உங்களுக்கு ஓடி இருக்கிறது. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, அடுப்பு பத்தாட்டி என்னத்தை திண்டிய? அடுப்பு பத்தாட்டி என்னத்தை திண்டிய? ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப சும்மா சாப்பிட்டு என்னதுன்னு சாப்பிட்டீங்க? ஆயிஷா சொல்றாங்க, அல் அஸ்வதான், தண்ணியும் பேச்சு மூலம் தான், வேற என்ன? கொஞ்சம் 2 பேச்சு மூலம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுக்கிறோம். இதான் வாழ்க்கை. எவ்வளவு நாளைக்கு? 3 மாதத்திற்கு அடுப்பு பத்தலைன்னா இதுக்கு நிகரான வறுமை இருக்குதா? வறுமையை போக்குகிற அதிகாரம் அல்லாவுடைய ரசூல்கள் இருந்தா போக்கிருப்பாங்களாங்க. இவ்வளவு கஷ்டம் இல்லையே, எந்த அளவு கஷ்டம்! மனைவிமார்கள் ஸ்ட்ரைக் பண்ற அளவு கஷ்டம். மனைவிமார்கள் என்ன பண்றாங்க? நீங்க செலவு பத்தா, இந்த வாழ்க்கையை எங்களுக்கு பொறுமை கொள்ள முடியல, அதிகமா கொடுக்கணும், இந்த மாதிரி செலவுக்கு எல்லாம் கம்மியா கொடுத்தா நாங்க வாழ முடியாது. அல்ல என்ன பண்ணா? கூப்பிட்டு சொல்ல சொல்லிட்டான். இதுதான் நம்ம நிலைமை. விரும்பி இருக்கிறதா இருக்கீங்க? திண்ணையில படுத்துக்கொண்டு வீடு வாசல் இல்லாம திண்ணைய வீடு, திண்ணைய வாழ்க்கை, திண்ணைய உலகம், பள்ளிவாசலுடைய திண்ணை, திண்ணை தோழர்கள் ஒரு குரூப்,
இந்த வறுமையை அல்லாஹ் காட்டியிருக்கிறான். என்ன சொல்லுதல்னா, செல்வத்தை கொடுக்கிறது அவன் கையில உள்ளது. குர்ஆன் அப்படி பரட்டும். அல்லாஹ் என்ன செய்யலாம், அல்லாஹ் யபஸுத்து ரிஸ்கலி மன் யஷாஉ, நாடியவர்களுக்கு தாராளமா கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு அளவோடு கொடுக்கிறான். நம்ம டிபார்ட்மெண்ட் அது. இதுக்கப்புறம் நீ எப்படி கேட்பாங்க, இது நீ சொன்ன அவுளியா அவுளியாங்கிறிய, இந்த ஆட்களே அதை வசதியா வச்சானா? அப்ப செல்வத்தை தருவது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதுல கூட நல்லவன் கெட்டவன் பார்த்தலாம் தரமாட்டான்ல, நல்லவன் கெட்டவன் பார்த்தர தீர்ப்பு அங்க மருமை தனியா இருக்கு. நல்லவனுக்கு நல்லது, கெட்டவனுக்கு கெட்டது. இங்கே என்ன, இது ஒரு கொசு ரெக்கைக்கு கூட சமானம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள சொத்து சுதந்திரம் எல்லாம் கொசுடைய ரெக்கைக்கு சமானம் இல்லை. அப்ப இந்த உலகத்தை அடையாளம் பண்றான், அல்லாஹ் இல்லைன்னு அள்ளி கொடுக்கறான், அல்லாஹ் இருக்கிறாங்க சோதனையில விடுறான், மாத்தியும் கொடுப்பான். சுலைமான் நபிக்கு செல்வத்தை கொடுப்பான், ஃபிரௌனுக்கும் கொடுப்பான், ரசூலுல்லாஹ்வுக்கும் கொடுக்காம இருப்பான். திருவிட கிடந்துட்டு மாத்தியும் கம்யூனிஸ்டாக இருக்காங்க, அவனுக்கு இல்லாமல் அல்ல நினைச்சா இவனுக்கு இல்லாம இருக்கும், அவனுக்கு இல்லாம இருக்கும், நினைச்சா இங்கேயும் கொடுப்பான் அங்கேயும் கொடுப்பான். நல்லவன் கெட்டவன் பார்த்து தர்ற மேத்தே கிடையாது இது. அவன் நாடுதான் கொடுப்பான். சில பேருக்கு கொடுத்து சோதிப்பான், கொலை பேருக்கு சில பேருக்கு எடுத்து சோதிப்பான். அதிகமா கொடுத்தா எப்படி ஆட்டம் போடுறான் அப்படிங்கிற சோதிச்சு பார்ப்பான். கொடுக்காம இருந்தா இவனுடைய ஸ்டெடியா இருக்கிறான் அப்படி சோதிச்சு பார்ப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிச்சு, எல்லாத்துக்கும் ஒரே பரிசு வைக்க முடியாது. பலதரப்பட்ட மனுஷன் என்ன செய்யறான், நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடத்துக்கு ஒரே பரிசா வைக்கிறான். அவனுக்கு தனித்தனி மெடிக்கலுக்கு தனி பரிசு தான் வைக்கணும், இன்ஜினியரிங் தனி பரிசு தான் வைக்கணும், ஒவ்வொன்றுக்கு தனி பரிசு வைக்கிறமா எல்லாரும் பண்றான். ஒருத்தனுக்கு பிள்ளையை கொடுத்து பரிசு வைக்கிறான், பிள்ளை எடுத்து பரிசு வைக்கிறான், காசு கொடுத்து பரிசு வைக்கிறான், காசை எடுத்து பரிசு வைக்கிறான், பதவியை கொடுத்து பரிசு வைக்கிறான், கேவலப்படுத்தி பரிசு வைக்கிறான், ஒவ்வொருமே பரிச்சு அல்ல. நமக்கு கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போகணுமே தவிர, இதுல யாருன்னா கேள்வி கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செய்யறது கேட்கலாம். என்ன செய்யலாம், என்ன வறுமையா ஆக்கிட்டானா, தாங்க வேலையா, யாருல முடியல பரிச்சு நமக்கு ரொம்ப ஹார்டா இருக்குது, கொஞ்சம் நேசாக்கி வையலாம்னு கேளு. அல்ல பரிசு கேள்வி கொடுத்த என்ன செய்யலாம், கேள்வி அவட்ட கூப்பிட்டு போயிருவா போ, இதுதான் செய்யலாமே தவிர நீ இப்படி புள்ள போய் கேட்ப, இப்படி எல்லாம் இப்படி ஒண்ணு ஒன்றையும் பைத்திய முடியுது மனுஷனுக்கு. இந்த மூளையை கொடுத்து யாரு அல்லாதானுங்க, உனக்கு ஒண்ணும் இல்லாம தானே பிறந்த, அவன் தானே ஜாயலுக்கு முசம்மா உள்ள அபுசார உள்ள அபீதா. அதே உனக்கு செவியை தந்தது நான், பார்வையை தந்தது நான், சிந்திக்கிற திறனை தந்தது நான், ஒண்ணும் இல்லாம தந்தி வந்த லாச்சாரம் செய்யா, ஒண்ணும் அறியாதவனாகத்தான் உன் தாயுடைய வைத்தியரும் அவனை வெளியேற்றினேன். மத்த ஜீவன்களாச்சும் பரவாயில்லைங்க, தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வருதுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு ஆறு குட்டி போட்டா கூட அந்த குட்டிக்கு தெரியும் அது என்ன செய்யணும்னு சொல்லி. தாய் தூக்கி பால் கொடுக்காது, குட்டி நடந்து குடிக்கும், எங்க போய் குடிக்கணும் தெரியும், கரெக்டா போய் குடிக்கும். நீ பிறகு என்னன்றாய் தூக்காம இருந்தா செத்து போயிட்டு, உனக்கு பால் கொடுக்கிற கூட தெரியல, அதை கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவதான் தூக்கி போய் தர வேண்டி இருக்கிறது. ஆறு மாடு கடந்த போயிருக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லாம நீ பிறந்த, பிறக்கிற நேரத்தில் எடுத்து பார்த்தால் அதுக்கு இருந்த அறிவு கூட அது கரெக்டா தெரியும். மோப்பம் முடிச்சு மூப்புனாலே தாயை கண்டுபிடிச்சிடும், மடியை கண்டுபிடிக்கும், கண்ணு துறக்காமையும் போய் பாலை குடிச்சு விடும், தாய் ஓடினா கூட குறைஞ்சிக்கு போய் குடிக்கும். நீ நடக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும், உனக்கு அது மூணு மணி நேரத்தில் நடக்கும், ஓடும் ஆடும் குதிக்கும். எவ்வளவு அற்புதமா நீ பிறந்த, இதுக்கப்புறம் உனக்கு நான் தானடா அறிவை தந்தேங்கிறான், நீ என்ன பண்றான் அப்படி அந்த அறிவுல ஏதாவது மர கலந்து போய் ஏதாவது பைத்தியம் முடிச்சு போய் ஏதாவது சைக்கோவா போயிட்டான்னு சொன்னா உடனே என்ன பண்றது, அதுக்கு தனி டாக்டர் வச்சுக்கிறான். சைக்கோவா அங்க போயிருப்போ ஏர்வாடிக்கு போ, என்ன ஏர்வாடிக்கு போவ, அங்க சைக்கோ என்ன பார்த்தோம் இல்ல பேப்பர்ல கறிக்கட்டையா போனீங்க, அவரு காப்பாத்தினால அந்த சைக்கோக்களை பைத்தியங்களை கொண்டே கட்டி போட்டு சங்கிலியால பூ பிடிச்சி எரிஞ்சு அவர் கண்ணுக்கு முன்னாடியே துடிக்க துடிக்க அந்த அப்பா எல்லாம் எரிஞ்சு கறிக்கட்டையா போய் பேப்பர்ல பாத்தீங்களே, அல்ல கண்ணுக்கு முன்னாடி காட்டல ஒண்ணும் இல்லை, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபா அவரு உங்களுக்கு பைத்தியத்தை நீக்குவாரா, பைத்தியம் என்ன வைத்தியம் என்றா பைத்தியத்துக்கு, பைத்தியத்துக்கு வைத்தியம் இருக்கிறது, பைத்தியம் முடிச்சா அது பேய்ங்கிறான் பிசாசுங்கிறான் மார்க்கத்தில் அந்த பேய் பிசாசும் விளக்க வேண்டி இருக்கிறது. முஸ்லீம் சொல்லிக்கொண்டு பேய் பிசாசும் சேர்த்து நம்புறவனா இருக்கிற நீ பார்க்கணும் தமிழக முஸ்லீம்களை, பேய் முதல் இருக்க மார்க்கத்தில் பேய்னா என்ன, செத்து போனவனுடைய ஆவி அங்கிருந்து தப்பிச்சு என் மேல ஏறிக்கிறதான் பேய், அதான பேய். என்ன ராமசாமி நான் ஜெயிலாம என்ன செய்வேன் திடீர்ந்து ராமசாமி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன்,
உடனே என்ன செய்வது, யார் ராமசாமி வந்து உட்காந்துட்டாரு எப்படிங்கிறது, காத்துமா வந்துருச்சு, ஆயிஷா வந்துருச்சு, இப்படி நம்புறீங்களே. ஒரு மனிதன் செத்தவனும் என்ன நடக்குது அதை குரான்ல படிச்சு பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ்ல தேடி பாத்தீங்களா? இந்த செத்த உடனே அந்த உயிர் எங்க போகுது? அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யத்தவஃபல் அன்புஸஹீன மௌத்திஹா, மரணிக்கும் பொழுது உயிர்களை எல்லாம் அல்லாஹ் தன் கைப்பிடியில் எடுத்துக் கொள்கிறான். அவன் கைப்பிடியும் தப்பிச்சு வந்தாரப்ப அல்லாஹ் சொல்றான், நம்ம பிடிங்கிறான். அவன் பிடி எப்படிப்பட்ட பிடி? அவன் பிடி எப்படிப்பட்ட பிடி? இன்னபச்ச ரப்பிக்கிற சதீப், உன் இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையா பிடிச்சா பிடிச்சதுதான், எவ்வளவு உருவிக்குதான் போக முடியாது. அந்த மாதிரி நான் பிடிச்சிருக்காங்க அல்ல. அப்ப உயிர்களை நான் என் கைவசத்தில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி மூவராயும் பருகவும் இலா யோமி யுபாசூன், ஒருத்தன் செத்தான்னு சொன்னா, மண்டையை போட்டான்னு சொன்னா, அவனுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில பெரிய தடுப்பு சுவரை எழுப்பிவிட்டோம். எவ்வளவு நாளைக்கு தடுப்பு சுவரு? இலா யோமி யுபாசூன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும். மறுமையில் அல்ல திருப்பி எழுப்புவானே, அது வரைக்கும் ஒரு சுவரை போட்டுருவான். அங்கிட்டு உள்ள அங்கிட்டு வரையலாது, இங்கிட்டு உள்ள அங்கிட்டு வரைய, செத்தவன் இந்த துன்யாவுக்கு வரையலாது, இந்த துன்யாவுல உள்ளவன் அந்த உலகத்துக்குள்ள நுழையலாது. பெரிய சோறை கட்டிவிட்டான். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, கபர கொண்டை வச்ச உடனே இரண்டு மலக்குகள் வருவார்கள், கேள்வி கேட்பார்கள், இறைவன் யார் என்று கேட்பார்கள், இன்ன பிற கேள்விகளை கேட்பார்கள். நல்லவன் சரியா பதில் சொல்லுவான், கெட்டவன் முடிப்பான். ஐயோ தெரியாதமா, ஆஹா நான் அதிரியுமா, ஐயோ தெரியலையோமா. நல்லவனுக்கு என்ன செய்வாரு, காசானவனுக்கு அப்படி அல்ல அப்படி அந்த கபரை விசாலமாய் காட்டுவான். அவனுக்கு என்னென்ன கிடைக்கும் சொர்க்கத்துல, அதெல்லாம் அப்படி கண்ணுக்கு தெரியும். அந்த அரண்மனை, அந்த தோட்டம் துறவு, அந்த திண்டு, அந்த மதுவாறு பாலாறு எல்லாம் அப்படி தெரியும். அவனுக்கு குஷி ஆயிரும். யாருக்கு? பரிசையை தேர்ந்த ஆளுக்கு ரிசல்ட் போட்டவனு எப்படி சந்தோஷமா இருக்கு, அந்த மாதிரி சந்தோஷமா இருக்காரு. உடனே கேட்பாரு, அர்ஜுனிலாகினி ஊர் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். உள்ள கொண்டு வச்ச உடனே கேள்வி எல்லாம் கேட்ட உடனே அந்த இன்பங்களை காட்டின உடனே அவருக்கு என்ன வருது, ஆஹா நம்ம இவ்வளவு பெரிய மார்க் வாங்கிட்டோமே, நம்ம வாப்பாட்டு சொல்லிட்டு வந்துருவோம், நம்ம அம்மாட்ட சொல்லிட்டு வந்துருவோம், நம்ம பொண்டாட்டு சொல்லிட்டு வந்துருவோம், அல்ல புருஷன் சொல்லி வந்துருவோம் அப்படின்னு பர்மிஷன் கேட்பார். போயிட்டு உடனே வந்துடுறேன், ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க, நான் தேறிட்டேன், எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி போறேங்கண்ணா. மலைக்கு என்ன செய்வாரு, ஆஹா இது நட இப்படி கேட்கறாங்க, வீட்டுக்கு போறாங்க, போக முடியாது, அல்ல தடுப்பு சேர்ல போட்டு வச்சிருக்கான், இவனை வீட்டுக்கு அனுப்புறது. உடனே நினைச்சாங்க, நமக்கு நவமத்தில் அரூஸ் புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு, பொம்பளை பிள்ளையா பொம்பளையா இருந்தா புது பொண்ணு மாதிரி தூங்க வச்சுக்கிறது, புது மாப்பிள்ள மாதிரி புது பொண்ணு மாதிரி தூங்கு, எது வரைக்கும் தூங்க, உன்னை மறுமையின் நாளில் அல்ல எழுப்புவான, அது வரைக்கும் தூங்கிட்டே கிடக்கணும்ட்டான். அது வரைக்கும் தூங்க எப்படி வருவாரு, எப்படி வரும்னு கேட்கிறேன். நல்லடியாரா இருந்தால் நல்லடியாருடைய ஆவிங்க வராதீங்க. அவர் தூங்குறார், எப்ப தூங்குறாரு, வச்ச உடனே கேள்வி ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போயிடும், முடிஞ்ச உடனே தூங்குறது, அப்ப ஆரம்பிக்கிற தூக்கம் தான். எப்ப வரைக்கும் தூங்குறாரு, உலகம் அழிகிற வரைக்கும் தூங்குறாரு. வருவாரா, கெட்டவனா இருந்தா வைங்க, அவனுக்கு என்ன பதில் சொல்ல மாட்டேன், ஃபெயில் ஆகுவானா, இனிமேல மறுமையில தண்டிக்கணும். அது வரைக்கும் ஒரு டெம்பரவரியா ஒரு தண்டனை, என்ன தண்டனை, அவன் சொன்ன தப்பையெல்லாம் கையில பேப்பர் வச்சுக்கிட்டு நீ ஏழாம் தேதி பண்ணியா அதுக்காங்க எட்டாம் தேதி அதுக்காடி இதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கிறார். அவன் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டி நரகத்துல போட்டு மாற்றுவது தனி, அதோட ஒப்பிடும்போது மயிலுக்கு சின்ன தண்டனை மண்டல கட்டிக்கிட்டே இருக்காருங்கிறேன். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் கேம நாள் வரைக்கும் அப்ப இப்படி வருவாரு, தூக்கு போட்டு சேர்த்தா அடி வாங்கிட்டு இருக்கான், அவன் இப்படி வருவான், தூக்குப்பட்ட பெயர் வந்துருவானா, அப்ப அல்லாட்டும் தப்பிச்சு வாங்குறீங்களா? அப்ப இந்த பேய்ங்கிற இல்லாத ஒண்ணு நீங்களா நம்புறீங்க? பேய் பிசாசம் எங்க வருதுங்கிறீங்க, இருட்டுலதான் வருது, வெளிச்சத்துல வருதா? இப்ப ஒரு சொல்லுங்க பாப்போம், ஏன் வெளிச்சத்துல மைக்கு மைக்கா தெரியும், கரிச்சுப்பு கரிச்சுப்பா தெரியும், கை கடிகாரம் கை கடிகாரமா தெரியும், நான் வந்து நானா தெரியுவேன், நீங்க நீங்களா தெரியுங்க, இன்ட்ரபிஷனா இப்படி ஆட்டினா இப்படி பொம்பளை வெள்ள போடுற கட்டி தாரமா தெரியும், கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க,
நால்வர் போனார் அவர் மாளிகை வெள்ளையாக்கிள்ளையார் வந்தால் என்னங்கிறத நாலு நாலு சிந்தனை ஒன்னா சேரும் பொழுது அது கரெக்டான சிந்தனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனாலதான் பேய் நாலு பேர் வரும் வர மாட்டேங்குது. பேய் நெசமா இருந்தா என்ன பண்ணே இவங்க நாலு பேர் வர்றாங்க. அப்ப நம்ம எட்டு பேய் போவோம் அப்படி வர வேண்டியதுதானே. ஒரு பேய் நாலு பேருக்கு பயப்பட்டா செய்யணும். உங்க நாலு பேர் வர்றாங்க ஒத்தவரு பயங்கட்ட ஏதாவது நம்ம ஒரு எட்டு பேர் போகணும் வரலாம்ல. அப்படி நாலு பேருக்கு எட்டு பேய் வந்துருக்குதா? அப்ப மெட்ராஸ் ஏன் பேய் இல்லை? நான் கேட்கிறேன் பேயின் ஒண்ணு இருந்தா ராத்திரியை பூரா பகலாக்கிட்டா அந்த மாதிரி துறையாறுல மீட்டிங் போட்டது அந்த மாதிரி வெளிச்சம் மெட்ராஸ்ல 24 வச்சு தான் வெளிச்சம் பகல்ல சூரிய வெளிச்சம் ராத்திரிக்கு இந்த மாதிரி லைட் போட்டு விட்டான் திருமணம் அங்க பேய் கிடையாது. அங்க என்ன சாவறான் அங்க சாவரம் என் வரமாட்டேங்கிறா லைட் போட்டு விட்டா வரல அவ்வளவுதான். லைட் போட்டா என் வரல லைட் போட தெளிவா தெரியுது அது பேய்ங்கிறதா ஒண்ணு கிடையாதுங்க. ஒரு மாதிரியா காத்தடிச்சா ஒரு சத்தம் கேட்கும் வீட்டுல ஒரு யாரும் இல்லாம இருக்கும் போது அப்படி மனசு செய்ய சைத்த அவங்களை நினைச்சுக்கிட்டு வேற ஒன்ற மாதிரி பத்தியா சித்தம் கேட்குதா உங்க பிசாசு கொள்ளிவாய் பிசாசு இது மாதிரிலாம் செய்யறது. இது எல்லாம் கரெக்டா கட்டுக்கிற உண்மை இல்லாத நம்புறதுனால என்னவாகும் மிண்டல் ஆகிடுவாங்க. என்ன இருக்குது மிண்டலாவும் இருக்கு பேய் பிடிக்கிறது இல்ல மிண்டலாவோட இருக்கிறது. எத்தனை சகோதரர்கள் மிண்டல் ஆகி இந்த தர்காவுக்குலாம் போய் அலைஞ்சு அலைஞ்சு இந்த தர்காவுக்கு போய் அவர் அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணி அங்க அனுப்பிடுவாரு. அங்கேயும் பிளாஸ்டர் வாங்கிட்டு போயிட்டு எட்டு தர்கா பார்த்துட்டு ஒண்ணு ஆகல எங்கிட்ட வர்றது. நாங்க எடுத்துருப்ப அரை மணி நேரத்தில் செய்ய அனுப்பிடுவோம். எத்தனை பேர் வச்சிருக்கிறோம் அதுக்குரிய ரொம்ப முத்தி போனதா இருந்தால் அது கீழ்பாகத்துக்கு நாங்க அனுப்பி வைப்போம். கீழ்பாகத்துல டாக்டர் எல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறோம் உடனே நம்ம அனுப்பி வைப்போம். எல்லாம் ஃப்ரீயா செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசத்துல இந்த தர்கா வருஷம் கணக்கில் வைக்கிறீங்க அவ்வளவு தேவையில்லை. 1 மாசம் 2 மாசத்துல கியூரா வெளியே வந்து விடலாம். ஆரம்ப கட்டமா இருந்தால் நாங்களும் ஒரு 1 hour 2 hour பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு எந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்க ஏன் அந்த மாதிரி பயந்தாங்க அது என்னங்கிறத பேசி அவங்க கிரகித்துக் கொண்டு அந்த நம்பிக்கையை சரியான முறையில கொடுத்துட முடிச்சோம்னா உடனே தெளிச்சு அறிஞ்சு அவங்க தெளிவடைஞ்சு திரும்பி போனதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி பேய் இருக்கு பிசாஸ் இருக்கு நீங்க இல்லாத நம்பிக்கொண்டு இந்த மாதிரி பேய் ஓட்ட வேண்டிய காசை கொண்டே கரியாகிட்டு இருக்க காரணம் என்ன? அடிப்படை விஷயம் தெரியல டாபிக் வரும் அப்படி உங்களுக்கு பைத்தியம் முடித்து விட்டா நீ என்ன பண்ணணும்? பிறக்கும் போது ஒண்ணும் இல்லாம களிமண்ணா வந்து விழுந்தியடா உனக்கு படிப்படியா உனக்கு அறிவையும் மூளையும் கொடுத்து உங்களுக்கு ஆட்சியை தந்திருக்கிறானே அப்படின்னு அல்லாஹ் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறானோ அவங்கிட்ட கேள்வியா இருந்தா என் பிள்ளைக்கு மூளைய மருந்து செஞ்சுட்டேன் எல்லாரும் அறிவு கூட அல்ல கேளு அல்லா குணமாக்குவான் அல்லது அல்லாவுடைய ரசூல் சொன்ன மாதிரி மருத்துவம் பண்ணு அல்லா குணமாக்குவான். ஏமாத்துல பிராடி இல்ல அழகான முறையில் குறைந்த செலவுல குறைந்த காலகட்டத்தில் அது குணமாகிவிடும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். அப்ப அல்லாவை நம்புறது என்பது உறுதியானது என்று சொன்னால் இப்படி நம்பன எந்த டிபார்ட்மெண்ட் எந்த அதிகாரம் அவங்க இருக்குது? அதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்கோங்க இந்த கை இருக்கு இதுல இந்த பொருளை நான் மூடிக்கிட்டேன் இது என்னன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல வேலுமா சொல்ல வச்சிருந்து பார்த்திருந்தா சொல்லிருப்பீங்க. சும்மா படி கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஒரு மனிதன் எதை சொல்ல ஏழும்னு சொன்னா எது அவன் கண்ணுக்கு தெரிகிறதோ எது அவன் காது கேட்கிறதோ எது அவனுடைய கைகள் தலைவி பார்த்து ஸ்பரிசிக்கிறதோ எது அவனுடைய மூக்கு சொல்கிறதோ அதைத்தான் ஒரு அளவுக்கு மனுஷன் சொல்ல முடியுமே தவிர மறைந்து புலன்களுக்கு அப்பாற்பட்டதையும் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதையும் மனுஷனால் சொல்ல ஏழா. எனக்கு முதுகு பின்னாடி கட்டி வச்சு குத்த வர்றான் எனக்கு சொல்ல ஏழுமா? கண்டுபிடிக்கலாமா? முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்தா கண்டுபிடிக்கலாம். எவனா செல்போன்ல SMS அனுப்பி பின்னாடி நிக்கலாம் ஜாக்கிரத அப்படின்னு SMS அனுப்பினா பாத்துக்கிட்டு டக்குன்னு விளைவிக்கலாம். நவீன காலத்துல இப்படி வேணா செய்ய முடியுமே தவிர மறைவான விஷயங்களை அறிந்து கொள்வது யாருடைய தன்மை? அவனுக்கு தான் எதுவும் மறையாது. இதுவும் அவனுக்கு அப்படிதான் தெரியும். இதுக்கு கீழே உள்ளது அதே மாதிரி தான் அல்லாவுக்கு தெரியும். இந்த மைக்கு மேல இருக்க இது எப்படி அல்லாவுக்கு தெரியுமோ இந்த போடியத்துக்கு உள்ள மறைஞ்சு கொண்டு என் கை இருக்குல்ல இதுவும் அதே மாதிரி தெரியும். முதல் மாநில LIC 14 மாநில இருக்கிறான அவன் எப்படி அல்லாவுக்கு தெரிவானோ அதே மாதிரி கிரவுண்ட் ஃபுல்லோ இருக்க பாருங்க அவனும் அப்படித்தான் தெரிவான். அண்டர் கிரவுண்ட்ல நீங்க வசித்தால் அவன் அப்படித்தான் தெரிவான். சந்திர மண்டலத்தில் இருக்கிறவன் எப்படி தெரிவானோ அதே மாதிரிதான் அல்லாவுக்கு தெரிவான். வெளிச்சத்தில் இருக்கிற நீங்கள் எப்படி அல்லாவுக்கு தெரிவீர்களோ இருட்டில் இருக்கும் போதும் நீங்கள் அப்படி அல்லாவுக்கு தெரிவீர்கள். இப்படியானவன் அல்லான்னு நீங்க நம்பணுமா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க இந்த வேலையை மனுஷனும் தீமான்னு நினைக்கிறீங்க.
மறைவா இருக்கிற விஷயங்கள் மனுஷனால் கண்டுபிடிக்கப்படும். அதுல வந்தான ஜோசியம், அதுல வந்தான ஜாதகம், அதுல வந்தான பாய்ச்சி தாப்பு, அதுல வந்தது ஓய் பார்க்கறது, எல்லாம் எதுல வந்தது நல்ல நாள் பார்க்கறது எதுல வந்தது. முதல்ல நீங்க விளங்க வேண்டும், நாளை நடக்கிற விஷயங்களை எவனுக்கு அறிய இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, உலக அழியிற நாள் எப்போது என்பது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும், ரசூலுல்லாஹ் கூட தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான், யஸ்அலூனக அனிஸாதி, கியாமத்து நாள் எப்போது என்று உன்னிடத்தில் கேட்கிறார்கள், சீமாந்தம் இருக்கிறாக, அது பற்றிய விளக்கம் உன்னிடத்தில் எங்க இருக்குன்னு கேட்கிறான்ல ரசூலுல்லாஹ் பார்த்து. உங்ககிட்ட வந்து உலகம் எப்ப அழியும் கேட்கிறாங்களா, சீமாந்தம் இருக்கிறாக, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது, இலா ரப்பிக்க முன்தகாக, அதனுடைய முடிவான ஞானம் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது. இன்னமா அந்த முன்னுரிமை எக்ஸாக, அதை பற்றி அஞ்சுகிற மக்களுக்கு எச்சரிக்கிறது உன் வேலையை தவிர, டேட்டு டிக்ளேர் பண்றது உன் வேலை இல்லைங்கிறான். அப்ப கேமத்தினால் யாருக்கு தேவையே, அல்லாவுக்கு தான் தெரியும் என்னைக்கு அழியும் என்பது, யாருக்கும் சொல்ல முடியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஜிபிரீலுக்கும் தெரியாது, மீகாயிலுக்கும் தெரியாது, இப்ராஹிம் நபிக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இது ஒரு விஷயம். மழையை இறக்குவது என்னுடைய அதிகாரம், எவனாலும் சொல்ல வேலை. அப்ப இந்த மழையை பொறுத்த வரைக்கும் எங்க பெய்யும், எவ்வளவு பெய்யும், என்ன அளவுக்கு பெய்யும் சொல்ல வேலை. அப்ப இதை டிசைட் பண்றது யாரு, நான் தான் பண்றேன், எவனும் சொல்ல வேலை. அஞ்சு விஷயத்தை சொல்றான், இந்த அஞ்சு விஷயம் நான் தான், எனக்கு மட்டும் உள்ளது, எவனுக்கு சொல்ல ஏழாவது. மூணாவது என்ன, மாதிரி கருவறையில் உள்ள நிலைமைகளை, பெண்களுடைய கற்பப்பையில் உள்ள நிலைமைகளை அவன் தான் அறிவான். இந்த பொம்பளைக்கு இத்தனை புள்ள பிறகுன்னு சொல்ல வேலை, இந்த கருவுல இத்தனை குழந்தை உண்டாகும், அதுல இத்தனை ஆம்புல, இத்தனை பொம்புல, இது இந்த மாதிரி தன்மை உள்ளதா இருக்கும் என்று குழந்தை பெறுகிற விஷயமாக ஏதாவது முன்னறிவு செய்ய முடியுமா? இருக்கிற குழந்தைய வேண்டா ஸ்கேன் பண்ணி காட்ட முடியுமே தவிர, இந்த கருவறையில் இந்த பொம்புடைய கருப்பப்பையில இத்தனை ஆம்பளை பிள்ளை உண்டாகும், இத்தனை பொம்பளை பிள்ளை உண்டாகும், இது இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு, இது நல்ல பிள்ளையா இருக்கு, இது கெட்ட பிள்ளையா இருக்கு, இது கண்பாரம் மங்களா இருக்கு, இது காது கொஞ்சம் கேட்காது, இப்படி சொல்ல இயலுமா? கருவறையில் உள்ள நிலைமைகளை அவன் தான் அறிவான். மூணாவது, நாலாவது சொல்றான், நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்று எவனுக்கு சொல்ல வேலை, அடுத்தவனுக்கு சொல்றது அல்ல. அவன் அடுத்தவனுக்கு சொல்றான், யாரு ஜோசியருக்கான காலத்து தான் பாக்குறாரு, இவரு செய்யறாரு. நீங்க இந்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணி பாருங்களேன், எப்படியோ போயிருவீங்க, ஒவ்வொன்னு இருப்பீங்க, நீங்க புதங்களை ஓட்டு பண்ணி பாருங்க, பிற பதிமூணுல பண்ணி பாருங்களேன், எப்படின்னு ஆயில வந்து விடுவான். அடே உனக்கு என்னன்னு உனக்கு சொல்ல வேலை அல்ல. ஒரு மனிதன் வந்து நாளைக்கு நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் என்ன செய்வேன், யாருக்கும் சொல்ல வேலுமா, எனக்கு சொல்ல வேலுமா, மண்டே பட்டம் போட்டுருவேன். ஒரு மணி நேரம் எனக்கு மூணு நிமிஷத்துக்கு சொல்லு பார்ப்போம், என்னுடைய மூணு நிமிஷத்துக்கு பிறகு நான் என்ன சொல்லவே இல்லை, நல்லா சொல்லி காட்டுறோம். நீங்க என்ன பண்றீங்க, அவருக்கு போய்கிட்டு உங்களுக்கு நல்ல நாளா ஒண்ணு பாருங்க. ஒரு மனுஷன் அந்த ஆளுக்கு என்ன நல்ல நாள் தெரியும், அவருக்கு நல்ல நாள் தெரியும். ஒரு மனிதனுக்கு என்ன ஏற்படும், அல்லவா டிசைட் பண்ணுவான். இந்த மாதிரி உலகத்துக்கு நான் நல்ல நாள் சொல்லக்கூடிய ஆளு தனக்கு ஒரு நல்ல நாள் கண்டுபிடிச்சு, அதன்படி நீ நல்லா வாழ்ந்த காட்டுல கண்ணு முன்னாடி தெரியுது, நம்ம என்ன செய்யறோம், அல்லாவுக்கு தெரிஞ்ச இந்த இல்ம் அந்த ஞானத்தை அவர் கொண்டு கொடுக்குறீங்க. என்ன அல்லாவை நம்பி இருக்கிற, அவர் வந்து அல்லாவுடைய இடத்துல வைக்கிறீ, அல்லாவுடைய தரத்தை குறைக்கிறீ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு போனா அங்க உள்ள பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க பாட்டு படிக்கிறாங்க, ஏற்கனவே பாட்டு படிச்சிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே பாட்டை மாற்றி படிக்கிறாங்க. என்ன பாட்டு, அதுல வருது ஃபீனா நபியும் யாரும் மாபீரதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வருகிறார். ரசூலுல்லாஹ் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க இந்த பெண்கள் எல்லாம், இவ்வளவு லேசான ஆள் இல்லையா ரசூலுல்லாஹ், நாளைக்கு நடக்கிறதெல்லாம் தெரியுமாக்குங்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இருக்கிறார் சொன்ன உடனே நிறுத்த பாட்டை, தக்கூலி பில்லத்தி தக்கூலி, முன்னாடி படிச்ச அந்த பாட்டு படி, என்னை புகழ் இந்த பாட்டு நிப்பாட்டு, அந்த பாட்டு ஏற்கனவே கல்யாண பாட்டு படிச்சு அது படி, மாப்பிள்ளை அழைத்து கொண்டாடி எதை படிச்சுட்டு, என்னைய வந்து நாளை நடக்கிற அறிகிறான் சொல்றியா? அப்ப நாளைக்குங்கிறது நாளை மட்டும் பிடிக்காது, அடுத்த செகண்டையும் குறிக்கும்,
அடுத்த செகண்ட்ல உள்ளதை தெரிந்து கொண்டதாக எவனையாவது நீங்க நம்பினீர்களே ஆனால் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை ஆழமாக இஸ்திகாமத்தாக உங்க உள்ளத்துல பதியவே நடத்தும். இவனுக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு தெரியும் கேட்கணும். அல்லாஹ்வுடைய சவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது எவனும் சொல்ல இயலாது. ஒருத்தர் சொல்றாங்க பார்த்து வந்தா இருப்பான் அல்ல அங்கிருந்து பேப்பர் எழுதி மெசேஜ் அனுப்புவாங்க அப்படி என்ன சொல்ல முடியுமே தவிர மற்றபடி இருக்கிற அறிவு கொண்டு நாளை நடப்பதை சவத்துக்கு பின்னாடி உள்ளத கையில மூடி வைத்திருப்பதை சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அப்ப இதை வந்து நம்ம நம்பர் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஆழமா பதவியில் அர்த்தம். இது உனக்கு ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றான் குல் நபி நீங்க சொல்லுங்க மக்கள்கிட்ட போய் ஆலமுல் கைப் மறைவானது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவோம். உங்க வீட்டுல திருடிட்டு போயிருப்பாங்க யாரா வேப்பிலையோ வெத்திலையோ எடுத்து மணி தெரிவிக்கிட்டு திருட்டு போன பொருளை அந்த ஆடு இப்ப கும்பகோணத்துக்கிட்ட ஓடிக்குது பாட்ட காணணும் ஒண்ணு பாத்தீங்களா சொல்லுவான். ஆடு வந்து கும்பகோணத்துக்கு திருவாரூருக்கு மத்தியில தான் இருக்க முடியுமா? கும்பகோணம் திருவாரூருக்கு மத்தியில எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? அதுக்குள்ள ஒரு இடத்துல இருக்குமா? இந்த மாதிரி எல்லாம் செய்யறான் பாருங்களேன். அவங்ககிட்ட என்ன செய்யணும்? இதெல்லாம் கறக்கட்டும்டா, இது என்னடா கேளுங்க, ஒரு 50 காசு கையில மூடிக்கிட்டு இது எத்தனை காசு காசு கூட சொல்லுவாங்க என்ன சொல்லல. இதை சொல்ல முடியல கும்பகோணத்துக்கு பாத்துக்கிட்டே நீ அப்படியே மையம் போட்டு பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதி இது என்னடா இருக்குன்னு கேளுங்க. இப்ப மையம் போட்டு பாரு, அது பாருங்க, உன் ஜிம்மை கூட்டு பாரு, உன் மந்திரத்தை பயன்படுத்தி பாரு. இந்த பேப்பர்ல எழுதி நான் மறிச்சு வச்சுக்கிறேன், இது உனக்கு சொல்ல தெரியல. அப்ப இதெல்லாம் சொல்ல தெரியல, எது சொல்றாரு? இந்த அவன் தான் கொலை செஞ்சான், இந்த இவனா எடுத்துட்டு போனா, அந்த ஊர்ல திருத்திச்சாமா இருக்குது, இதெல்லாம் எதுக்கு இருக்கிறதில்ல? சண்டையை உண்டாக்கி நல்லவன் மேல சந்தேகத்தை போட்டு பழிய போட்டு குடும்பங்களுக்கு மத்தியில பிழவை ஏற்படுத்தி நம்ம என்ன சிந்திக்கல? ஒரு மனுஷன் எப்படி தெரியும்? எல்லாம் பொய் ஃப்ராடு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யற? மனுஷனை போய் அல்லாஹ்வுடைய சக்தி உள்ளவனை நினைத்து நாளைக்கு நடக்கிறத சொல்லுவாரு. இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. 4 நட்சத்திரத்துக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய புதன்கிழமை செஞ்சா நல்லா இருக்கும். பழமொழி, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க பொண்ணு பொண்ணுட தங்கம், பொண்ணு கூட கிடைச்சுனே புதன் கிடைக்குமா? ஏன் கிடைக்க வாரம் தான் கிடைக்குது, வாரத்து கூட புதன் வருதுங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. செவ்வாய் வருவாய், செவ்வாயில கல்யாணம் பண்ணிருந்தீங்க, இன்னும் செவ்வாயில பண்றான் வருவாயா போயிருமே? செவ்வாயின்னு செவ்வாயின்னு வந்தா வருவாயின்னு ஆயிருமா? அது இங்க செவ்வாயின்னு சிவப்பான வாயின்னு வச்சுக்கிறேன், நல்லது கூட ஆகலன்னு வார்த்தையும் சொல்ல வச்சுட்டு வளர புரியல. கல்யாணம் பண்ண பேரு புரியல, பண்ணல தெரிஞ்சு போயிடும். இன்னும் பேர பேரு நினைச்சுக்கிட்டாங்க, பேரை இருக்க தேவை செய்யுது, வளரவை செய்யுது. அது என்ன சைஸ் எல்லாம் கிடைச்சாலும் அந்த சைஸ்ல தான் இப்பவும் இருக்குது. அமாவாசைக்கு அதான் சைஸ், பிற ஒண்ணுக்கு அதான் சைஸ், பிற மூணுக்கு அந்த சைஸ் தான். அதுல படக்கூடிய வெளிச்சத்தை வச்சு பேசிக்கினா தெரிஞ்சு பிற வளர்றதும் கிடையாது, பிற தேவதும் கிடையாது. அதுல லேசாமி வெளிச்சம் பார்த்தா சின்ன குறையா தெரியுது, பெருசா தெரியுது, இப்படித்தான் தெரியுமே தவிர பெற அந்த ரவுண்டு தான், அந்த உருண்டை தான். அது வளர்றதும் கிடையாது, தேய்கிறதும் கிடையாது. வளர்ந்து வந்து ஒண்ணு முடியாம போயிட்ட மாதிரி மேல புதுசா உண்டான மாதிரி தேய குறையில பண்ணீங்கன்னு இப்படி தேஞ்சுக்கிட்டு போயிடும். 15 மணி ஒண்ணு பண்ண மாட்டாங்க. 15 மணி கல்யாணம் பண்ணக்கூடாது, 15 மணி கடை வைக்க கூடாது, 15 மணி பயணம் போகக்கூடாது. அப்ப நம்ம என்ன வளர்க்கணும்? நாட்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் கிடையாதவெல்லாம் இறைவனுக்கு தீர்மானிக்கிற விஷயங்கள். நாட்கள் எதையும் தீர்மானிக்கிறது இல்ல. இப்படி நம்முடைய அகீதாவை நம்பிக்கையை பாராட்டுகிற பல விஷயங்கள் இந்த சமூகத்தில் மலிந்து கிடக்கின்றன. 5வது சொல்றான் மாத்ததிரி நப்சும் தமூத், ஒருவன் தான் எங்கே செத்து போவான் என்பதை சொல்ல முடியாது. எனக்கு எங்க மௌத்து வரும் சொல்லவே இல்ல. இவர் இங்கதான் மௌத்த போவது, அவர் அங்கதான் மௌத்த சொல்ல முடியுமா? இத்தனை பேர் பாக்குறோம், வெளியூருக்கே போயே இருக்க மாட்டான். 25 வருஷம் போகலான் இருப்பான், திடீர்னு புறப்பட்டு போவா, திருவாரூர்ல போய் மண்டை போட்டுருவான். ஏன் மண்டை போடுறதா இல்ல குடிந்து அவன வெளியூருக்கு போவாத ஒருத்தனை அவனுக்கு எடுத்துனா எங்க? இவனுக்கு மண்டையை போட திருவாரூர் எழுப்பிட்டான். அப்ப என்ன பண்ணுவான்? இல்ல இன்னும் உட்காந்துட்டு இருக்கான், அதுக்குன்னு வேலையை கொடுப்பான், அதுக்குன்னு மலை கட்டு போவான். ஏன் போன வேலையை போனா அவன் மலையில சாவன் எழுதிக்கிறான். இல்ல அப்ப மரணம் என்பது எங்கே ஒரு ஆளுக்கு வரும் சொல்ல முடியும். எந்த மண்ணில் கொண்டு அல்லாஹ் நம்ம சேர்க்க நினைக்கிறானோ அதை அவன் செஞ்சு முடிச்சிருவான். அப்ப இந்த 5 விஷயங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் தெரியுங்கிறது இருக்குது. இதுல கூட நம்ம அல்லாவை என்ன செய்யல, ஒழுங்கா நம்பல. அப்ப அல்லாஹ் சொன்னபடி இன்னல்லதீன காலு ரப்பல் அல்லாஹ், அல்லாஹ் தான் எங்கள் இறைவன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, பிறகு உறுதியாக நின்று பாருங்கள், பயம் வராது.
பேய்க்கு பயப்படாதீங்க, அஜித்துக்கு பயப்படாதீங்க, சாவுக்கு பயப்படாதீங்க, தர்காவுக்கு பயப்படாதீங்க, குடும்பத்துக்கு பயப்படாதீங்க, எதுக்கு பயப்படாது பாருங்க. உண்மையிலே சொர்க்கத்திற்கான செய்தியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். இதுதான் உறுதியான நம்பிக்கையில ஒரு அம்சம். இது மட்டும்தான் பத்தாது. அல்லாஹ் இருக்கிறா நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். என்ன ரிசல்ட்? வெள்ளிக்கிழமை தொலை வர்றீங்க, ஏன் வர்றீங்க? அல்லாஹ் இருக்கிறான், தொழுதான் நன்மை தருவான், பார்த்துட்டு இருக்கிறான் நினைக்கிறீங்க. அப்ப வெள்ளிக்கிழமை அசரிக்கையா வர மாட்டேங்கிறீங்க? வெள்ளிக்கிழமை சும்மா போவீங்க இல்லைங்க, அசரிக்கையா வரல. அப்ப உங்க மனசுல என்ன இருக்கு? அவன் வெள்ளிக்கிழமை தான் பாப்பா, மத்த நாள் கூட்டு போய் பார்ப்பா நினைக்கிறீங்க. அதுதான் உறுதியான நம்பிக்கையா? அப்ப வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எவன் அல்லாவோ அவன்தான் மீறி வகுத்துக்க அல்ல, அதிக மத்தவருக்கு நீ வரமாட்டேங்கிற. ரமலான் மாசம் போய் பாருங்களேன், இது பள்ளி நிறைஞ்சு வழியும். ஏன் அப்படி நிறைஞ்சு வழியுது? அள்ளி கட்டவான், நன்மை தருவான், இல்ல போவாட்டி தண்டிப்பான், நோம்பு வைக்கிட்டு அடிப்பான், இந்த மறுக்கிற செய்யற அந்த அல்லா செவ்வாயுக்கு அல்ல இல்லையா? உருக்காதக்கம் அல்ல இல்லையா? உருவஞ்சி மாசம் அல்ல இல்லையா? நீ பதினோரு மாசம் அல்ல இல்லையா? ஏன் மாறி போயிருங்க? அப்ப அல்லாவே நம்ப வேண்டிய விட்டு நம்பல, எப்படி நம்புறீங்க? மனுஷன் மாதிரி நம்புறீங்க. மனுஷன் செய்வான், அவனுக்கு இடத்தை வச்சிருப்பான், அந்த இடத்துல செய்யறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாம போய் இடத்துல செஞ்சா அவனுக்கு கண்டுபிடிக்க இயலாது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிவிட்டீங்க? அல்லாண்ட பள்ளிவாசல மட்டும்தான் இருப்பான், அது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கண்காணிச்சிட்டு இருப்பான், மீன் நாள பார்க்கவே மாட்டான், ரமலான் மாசம் மட்டும் பார்ப்பான், படுத்துவீங்கிருவான். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்மளை அறியாமல் உள்ளத்தில் இருக்கிறது. இஸ்திகாமத்தை உறுதியான நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருந்தால் உங்க செயல் என்ன செய்யும்? வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப அல்லாவுக்கு பயந்து சொல்லுறேங்கிறீங்க, அந்த அல்லாவுக்கு பயந்து என் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஏமாத்த நினைக்கிறீங்களா? அப்ப தொழுவாம தொழுவும் தொழுவி அல்லாவுக்கு நன்மையை பெற நீங்க வரதட்சணை வாங்கிக்கிடுவோம், அல்லாட தப்பிச்சுக்கிடுவோம், அல்லாட பொய் சொல்லிக்கிடுவோம், அல்லாவை வந்து கண்ண முறை வச்சுக்கணும் நினைக்கிறீங்களா? அப்ப உறுதியான நம்பிக்கைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அல்லாஹ்வா நம்பு. பாத்துக்கிட்டு இருக்கான், நீ பொண்ணுட்ட பேசுறிய அது தெரியும், ஜமாத்துக்கு தெரியாம கள்ளத்தனமா பேசுறிய அது உனக்கு தெரியும், மறைமுகமா பேசுறிய உங்க பிள்ளைக்கு தான் நீங்க செய்றிய, அது சொல்ல அர்த்தம் நல்லாவும் தெரியும். கேட்கறதும் செய்ய வச்சிருப்பாங்க. எப்படி? நாங்க எங்களுக்கு ஆகிறோம், உங்க மகளுக்கு நீங்க செய்யப்படுங்க. மூத்த மகளுக்கு கூட 60 முன்னம் போட்டாக சொல்லுவதுக்கு அது குறைய கூடாது. சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? அந்த கூட போட்டு அனுப்புறாங்க, ஒரு கார் கூட கொடுத்தாங்க. நீங்க உங்க மூலம் இருக்க முடிய என்ன அர்த்தம்? இது அவங்க தெரியுமில்ல, இது சம்பந்த பேசுற பேனான்னு தெரியாம இருக்கு, படைச்சவனு தெரியுமா இல்லையா? அது பாதி இப்படி இல்லாம கேட்கறதுக்கு ஸ்டைல் வச்சிருக்கீங்க, எவ்வளவு சோறு தருவீங்க, எவ்வளவு கஞ்சி தருவீங்கன்னு கேட்கறீங்களா? இது எல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உறுதியான நம்பிக்கை என்று இருந்தால் நீ வரதட்சணை வாங்க மாட்ட, உறுதியான நம்பிக்கை இருந்தால் ஃப்ராடு பண்ண மாட்டேன், உறுதியான நம்பிக்கை இருந்தால் வாகன கடனுக்கு ஏமாற்ற மாட்டேன், உறுதியான நம்பிக்கை இருந்தால் நீ தண்ணி அடிக்க மாட்டேன், உறுதியான நம்பிக்கை இருந்தால் உன்னால் விசாரணை செய்ய முடியாது, நாளைக்கு போய் நரகத்தில் போட்டு வாட்டுவான, வறுக்குவான, அல்ல எரிச்சி கேச கறிக்கு செய்வான, குள்ளமா நல்லி கேட்டு துரோதுகும் பத்தன்னாகும் துரோதன் கைரகா, அவருடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் புதுசு புதுசா தோலை மாற்றுவாங்க. இந்த தோல் சுகத்துக்காக வேண்டி நான் தடை செய்த முறையில் நீ அதை அணுகினாயா அப்படின்னு நினைச்சு பார்த்தா நீ விசாரம் பண்ணுவியா? அளவு நிறுவையில ஒரு கிலோன்னு சொல்லி 950 கொடுக்குறிய, ரேச நிறைய 100 வச்சிருந்த 100 கிராம் வெட்டி எடுத்துறிய, வயலுள்ள முத்தஃபிகீன் அளவு நிறுவைகளிலே குறைவு செய்வர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது. அல்லதீன இடத்தால் வளர்நாசிய ஸ்தோகம், மக்களிடத்தில் அளந்து வாங்கும் பொழுது நிறைவாக வாங்கிக் கொள்கிறார்கள், இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுப்பார்களே ஆனால் குறைத்து விடுகிறார்கள். அலா எழுந்து உலாய்க்க இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அன்னமும் அபூசமல் யோமினாலையும் மகத்தான ஒரு நாளிலே நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். யோம யகோம் உன்னா சொல்லி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயப்பட மாட்டியா? அதே அளவை குறைக்கிறிய, இதுக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு மனிதனை பண்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி பண்பட்டால் தான் உறுதியான நம்பிக்கை இருக்கு அர்த்தம். இன்னைக்கு ஏகத்துவாதிகள்ட்ட கூட இது பொதுவான விஷயங்கள், தௌஹீதில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சில விஷயங்கள் இதான் உண்மைன்னு தெரிகிறது.
தெரிந்து கொண்ட ஒத்துமை எங்களுக்கு வேண்டும், பகைச்சு கொள்ளக்கூடாது, சமூகம் வேண்டும், அட்ஜஸ்ட்மெண்ட். மார்க்கத்தில் நீ எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவ? அல்லாவுக்கு சொந்தமான சட்டங்களில், அல்லாவுக்கு சொந்தமான சுண்ணத்துகளில், அல்லாவுக்கு சொந்தமான தீனுடைய நடைமுறைகளில் விட்டுக் கொடுக்க நீ யாரு? இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வரலாற்றுனா சண்டை வருது, பிரச்சனை வருது, சட்டம் பார்த்து இல்லைன்னா கோச்சுக்கிறாங்க, ஏன் சொல்லிட்டு போனாங்க, ஏன் வரலாற்றாங்க, இதெல்லாம் பிரச்சனைக்கு வர வரும் வகையில் அல்ல சொல்லிருக்க மாட்டானா? பொறையாளர் ஆட்டப்படாம சொல்லுவாங்க, காரிகையில் ஆட்டப்படாம சொல்லுவாங்க, விவகாரம் வரு, அதனால முகமது நீ வரல ஆட்டிட்டு போயிடலாம் தடுத்துக்க மாட்டானா? வேணும் அல்ல சொன்ன தாக்குறான், அதுல சின்னது பெருசுன்னு பிரிக்கிறது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த சின்னது பெருசுங்கிறான வீணுக்கு மட்டும்தான் பேசுவான், துன்யாவில் கரெக்டா இருக்கலாம். ஒரு பெரிய மளிகை வச்சுக்கிறான் வைங்கள, பெரிய மளிகை கடை வச்சிருக்கிறாரு, அவர் என்ன ஒரு கிலோ மிளகா தானுங்கிறான், சின்னதெல்லாம் வர போட, ஒரு அரை கிலோ புளி போட, ஒரு மூட்டை இருந்தா வாங்கிட்டு போ, இப்படி சொல்லுவோமா நம்ம? ஒரு கடை வச்சிருந்தா ஊசி கட்டாலும் ஊசியை கொடுக்கணும், சீனி மூட்டையை கட்டாலும் மூட்டையை கொடுக்கணும், 1000 ரூபாய் ஜாமானே விற்கணும், 50 காசு ஜாமானே விற்கணும், அப்பதான் சம்பா துன்யாவில் மட்டும் கரெக்டா இருக்கா பாருங்க. பரிசு எழுதுனீங்க 10 கேள்விக்கு 20 மார்க் போட்டிருக்கிறான், உங்களோட 10 கேள்விக்கு 2.5 மார்க் போட்டிருக்கிறான், இன்னொரு 10 கேள்விக்கு 1 மார்க் போட்டிருக்கிறான், 2 ஒன்னு வேணாம் அப்படியே எழுதுற 1.5 மார்க் தான் எழுதியா இல்லையா? ஏன் 39 வாங்கி ஒன்னே ஒன்னு குறைஞ்சா ஃபெயிலா பண்றது? அப்ப 1.5 மார்க்கை எழுதுவோம், 1 மார்க்கை விடுவோம் எழுதுறோம். அப்ப சின்னது பெருசு என்று கற்பனை செய்து கொண்டு இங்க கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை மார்க்கத்தில் காம்பரமைஸ் பண்ணுகிறார்கள், ஒத்துமை வேணும் என்று சொல்லி அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுத்து வருகிறார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பதிகல, ஆழமா பதிகல. மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம், நீ அடிச்சாலும் அதான் சொல்லுவேன், உதச்சாலும் சொல்லுவேன், உருவத்தை நீக்கினாலும் சொல்லுவேன், எத்தகைய துன்பங்களை கொடுத்தாலும் இதைத்தான் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உறுதியா இருக்கிறார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். ஏன் விரட்டப்பட்டாங்க? ஊரை விட்டு போனா கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? சொத்து சொத்தை இழக்கணும் தெரியாதா? தெருவில் போய் நிக்க வேண்டியிருக்கும் தெரியாதா? ஒரு பேச மனம் கூட கிடைக்காம கஷ்டப்படுவோம் தெரியாதா? அதை பத்தி கவலையே கிடையாது. தீனுக்காக மார்க்கத்துக்காக அதெல்லாம் நான் இழக்க வேண்டி வந்தால் அதுக்கும் தயார். இப்படி எல்லா வகையிலையுமே அல்லாஹ்வை முன்னிறுத்தி யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் இஸ்திகாமத் என்ற மன உறுதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வானவர்கள் இறங்கி பயம் இல்லை கவலை இல்லை என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு தான் நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் என்று மலக்குகள் நம்மோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நினைக்கிறீங்க நம்முடைய வாழ்க்கையில பார்த்துக்கொள்ள இத்தனை விஷயங்கள், வெட்ட முயற்சித்தார்கள், கொல்ல முயற்சித்தார்கள், பலவிதமான துன்பங்களை தகுதி சொல் கொடுக்க முயற்சித்தார்கள். அன்னைக்கு இருந்த புறையார் இன்னைக்கு இருந்த புறையார் ஒண்ணா யோசிச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு இருந்த நாகூர் அன்னைக்கு இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருள் கண்ணு மாதிரி பாக்குறீங்களா? அன்னைக்கு எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி புறையார்ல கூட்டம் போட்டா தகுதி கூட்டத்தில் இருப்பாங்க, வெளியூர்ல இருந்து 5 பேர் கூட்டு வரும், உள்ளூர்ல 10 பேர் உட்கார்ந்துருப்பீங்க, இன்னைக்கு அப்படியா இருக்குது? அப்ப அல்லாஹ் வந்து மாணவர்களை கொண்டு இந்த ஏகத்துவத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறான், அறியாத உரையில் அல்லாஹ் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றி இந்த ஜமாத்து, இதில் உள்ள தாயிகள், இதை ஏற்றுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள், அத்தனை பேர் நம்புகிறோம், நாங்கள் உறுதியாக இருப்போம். வெற்றியை சேர்க்கிறது அல்ல, எவன்லாம் அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சானோ அவன் குறுகிய ஒரு விரல் வெட்டி என்ன நம்ப நின்று கொண்டிருக்கிறான். அட்ஜஸ்ட் பண்ண கூடாது என்று சொன்னவன் எல்லாம் அல்லாஹ் தாறுமாறு என்ன செய்யறான், வளர்த்துக் கொண்டே இருக்கிறான். அதனால இந்த உறுதியான நம்பிக்கையில என்றென்றும் நீடித்திருக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹு தாவானா அனிர்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.